இந்த திரைப்படத்தை காண வந்திருக்கும் என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு வணக்கம். தண்ணீரில் தள்ளாடும் கணவன்மார்களை நினைத்து கண்ணீரில் அல்லாடி கொண்டிருக்கும் என் அருமை தாய்மார்களே, உங்கள் வாழ்க்கையின் சுமையை நினைத்தேன், அதில் என்னுடைய இமையை நினைத்தேன். குடி குடியை கெடுக்கும் என்பதை எடுத்து காட்டுவதே எனது நோக்கம். அதற்காகத்தான் இந்த திரைப்படத்தின் ஆக்கம். இந்த படத்திலே ஒரு குடிகாரன் கதாபாத்திரத்தில் நான் நடித்திருந்த போதும், தாய் மீது ஆணையாக, தாயினும் மேலாக நான் கருதும் தமிழ் மீது ஆணையாக, நிஜ வாழ்க்கையிலே சத்தியமாக நான் குடிக்க மாட்டேன் என்பதற்கு ஒரு அத்தாட்சி. அதுதான் எனது மனசாட்சி. இந்த படத்தை படமாக நினைக்காது, படமாக எடுத்துக்கொண்டு 10,000 குடிகாரர்கள் திருந்து விடுவார்கள் என்று நான் மார்த்தட்டிக் கொள்ள தயாராக இல்லை. அதே நேரத்தில் ஒரு 10 குடிகாரர்களாவது திருந்தி அதனால் 10 குடும்பங்களின் கண்ணீர் துடைக்கப்படுமானால் அதுதான் என்னுடைய உள்ளத்திற்கு சாந்தி என சொல்லி சொன்னதையே சொல்லப் போகுது இந்த கிளி. இது நீங்கள் ஊட்டி வளர்த்த உறவை காத்த கிளி. எனக்கு உடம்பு சுகம் இல்லாம இருக்கு, சுதாவை எப்படி கவனிக்க போறோம்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்தேன். ஆனா அந்த கவலையை அவன் தீர்த்துட்டாங்க. அவன் நம்ம சுதாவை குளிப்பாட்டுறது என்ன, தலை செய்வது என்ன, ட்ரெஸ் பண்ணி விடுறது என்ன, சோறு விட்டுறது என்ன, தாய்க்கு தாயா கவனிச்சுக்கிறாங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு வேலைக்கார பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அவ வேலைக்கார பிள்ளை இல்ல, நம்ம வயித்துல பிறக்காத பிள்ளை. நான் ஜெயிச்சிட்டேன்டா, காச வெட்டடா. பிள்ளையாப்பா, தாய் தாப்பா இல்லாத அனாத பிள்ளைங்க நாங்க. எங்க அண்ணன் ஏன் தான் இப்படி கெட்டு போதும், அதுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுத்து நீதான் திருத்தணும். அண்ணே, என் முதலாளி கிட்ட எங்க அண்ணனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். அவரும் உனக்கு ஒரு வேலை போட்டு தரேன்னு சொன்னாரு. அதனால நீ என் கூட வேலைக்கு வரையான்னு. அலட்சியமாடா, இந்த சின்ன தம்பி கிட்ட அலட்சியமாடா. யார பார்த்து நான் வேலைக்கு வான்னு கூப்பிட்ட? உன் தலைவிதி, நீ வேலை செய்யறதுக்காகவே பிறந்திருக்க. என் தலைவிதி, நான் வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காகவே பிறந்திருக்கேன். இனிமே என்ன பார்த்து வேலைக்கு வான்னு கூப்பிட்ட, உன்னை விட்டு உதப்ப. ஆமா, இந்த மாசம் சம்பளம் வாங்கிட்டியா? இல்ல. என்ன? ஏண்டா, எனக்கு செலவுக்கு பணம் வேணும், நாளைக்கு சம்பளம் வாங்கிட்டு வந்துரு. ஏண்டா தட்டி விட்ட? இது நல்ல விளக்கு முதலாளி, இதுல சிகரெட் எல்லாம் பத்த வைக்க கூடாது, அதனால தான் நான் தட்டி விட்டேன். எனக்கு தெரியாதுன்னு நீ சொல்லி தரியா? ஏங்க அவன வீணா அடிக்கிறீங்க, அது என்ன தப்பு செஞ்சா? நீ சும்மாறி உழைச்சு மூணு இல விடல, இந்த படவா எனக்கு அட்வைஸ் பண்றான். டேய், இனிமே இப்படி அதிக பிரசங்கத்தனமான காரியம் செய்வியா முதலாளி? என்னடா இப்போ சொல்றேன் முதலாளி, அது நல்ல விளக்கு, அதுல சிகரெட் பத்த வைக்காதீங்க. டேய், என் கையாலேயே நீ அடிபட்டு சாக போற. முதலாளி, நீங்க என்ன அடிங்க ஓதுங்க, நீங்க செய்யறது ஏதாவது தப்புன்னு பட்டா அத நான் சொல்லிக்கிட்டேதான் இருப்பேன். பெரிய மனுஷா, இப்ப என்ன தாண்டா செய்ய சொல்ற? இப்படி உங்களை தட்டி கேட்க இந்த வீட்டுல ஒரு ஆள் இருக்க வேண்டியதுதான். இருக்கட்டும், நீ தான் தயார் பண்றியா? குடியா, இன்னொரு கிளாஸ் ஊத்துப்பா. குடி. யோ, ஒரு கிளாஸ் சாராயம் குடியா? ஏய், முளைச்சு மூணு இலை உடல, அதுக்குள்ள குடிக்க வந்துட்டியா நீ? யோ, எனக்கு இல்லையா, வேற கடை வேலுசாமி அங்க இருக்கிறாரு அவருக்குதான். அதான் நான் பார்த்தேன், சரி சரி துட்டு கொடு. பத்திரம். ஏய், கிளாஸ் மறக்காம கொண்டு வந்துடுற. மறக்காம கொண்டு வந்துடுறேன். அவனுக்கு என்ன அலட்சியா இருந்தா என்ன பார்த்து முளைச்சு மூணு இலை விடலன்னு சொல்லுவான். யார் தெளிவா? அந்த சாராய கடைக்கார. அவன் என்ன பண்ண போறீங்க? பொறுத்திருந்து பார். என்னோட காசு, என்னோட வயிறு, நான் குடிப்பேன்டா,
அதை கேட்கறதுக்கு நீ யாருடா? ஏய், உனக்கு காலி பண்ணிட்டு வந்த காலி! என் பானையெல்லாம் ஒழிச்சிட்டேடா, தராயெல்லாம் கொட்டி போட்டா படுவாரி. அட போடே. அம்மா, நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. இதுவே என் புருஷ மட்டும் பக்கத்து விட்டு போம்பளே அப்படி இப்படி பாத்துருந்தான்னு வச்சுக்கோங்க. அவ முழிய நோண்டி போடுவ நோண்டி. ஆனா நீங்க என்னடா அண்ணா, ஐயா கண்ட பொண்ணுங்களோட சம்பந்தம் வச்சிருக்காரு, இது தெரிஞ்சும் கண்டும் காணாம இருக்கீங்களே. என் வீட்டுக்காரருக்கு எந்த வித சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நிலையில என் உடம்பு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார். என் தலைவிதியை நினைச்சு தாண்டி நான் வந்துக்கணும். நம்ம வீட்டு கார் சரியா இருந்தா அவர் ஏண்டி வெளியில டாக்ஸில போக போறாரு? வீட்டு காரும் சரியில்லை, வீட்டுக்காரரும் சரியில்லை. ஐயா, இப்ப நீங்க பார்க்க போறீங்களே அந்த ரெண்டு பொண்ணுகளுடைய டான்ஸ, நேத்து அந்த ஹோட்டல்ல பார்த்தா அத்தனை பேரும் எதிரியுமே ஒரு கலா ரசிகன், ஆட்டமாடுற உடம்புலதான் இந்த வளைவு நெளிவு சுழிவு எல்லாமே கலையா வளருதுரா. அதுக்கு அதை ஆரம்பிக்க சொல்லு. No!
டேஸ்ட் தெரிஞ்சுதான் அட்வான்ஸ் அட்வான்ஸாவே கொடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு எப்படி இந்த குடு கொடுப்ப? நீ உருப்பிட மாட்டேன். ரெண்டு இன்னைக்கு ஏற்பாடு பண்ற தண்டம். குட்டி படிச்சோரா இருக்கல்ல தூள் தலைவரே, சீக்கிரம் கொடுங்க நான் போகணும். குட்டியோட பின்னழகும் நல்லா இருக்கு, பின்னலழகும் நல்லா இருக்கு. செருப்பு பிஞ்சிருந்தா பொறுக்கி நான் கூட என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு நாள் சமைக்க வாங்கி கட்டிக்க போறேன். ஒரு நாளைக்கு நான் வாங்கி கட்டிக்கிறது இப்பவே கட்டிக்கிறேன். எவன் கேப்பா என்ன பொறுக்கி? அவ அரையறதுலயும் ஒரு சுகம் இருக்கு. ஆமா தலைவர. பாக்க தம்பி, உங்களை விட்டா எங்களுக்கு ஆதரவு வேற யாருமே இல்ல. என்னையே என் பொண்ணையும் நீங்கதான் தம்பி காப்பாத்தணும். இந்த பாவிப்பய சாராய கடை ஜம்புலிங்கம் ஊர்ல இருக்கிற பொண்ணுங்கள்லாம் கெடுத்துட்டு போறாதுன்னு நான் பச்ச பண்ண காசுக்கு விலை பேசுறான் தம்பி. நான் மானத்தோட வாழறவன், அது முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஒவ்வொரு நாளும் குடிச்சிட்டு ஆட்களை சேர்த்துக்கிட்டு என் வீட்டாண்ட வந்து தகராறு பண்றதோட இல்லாம என் பொண்ணை என் கண்ணு முன்னாடியே கைய புடிச்சு எடுத்து கலாட்டா பண்றான். அதுக்கு பயந்து அவன் பேர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் தம்பி. தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்ல. எங்க அப்பா அடிச்சதோட மட்டும் இல்லாம இன்னும் ரெண்டு நாள்ல அவனோட ஆசைக்கு நான் இணங்காட்டாக்கா, நானும் எங்க அப்பாவும் இந்த ஊர்ல உயிரோட வாழ முடியாதுன்னு மிரட்டிட்டு போயிட்டாங்க. நீங்க தாங்க காப்பாத்தணும். இப்போமா நாம் பாத்துக்கிறேன். தலைவா, நேத்து ராத்திரி எழுத்து போட்டு அடிச்சோம்ல அந்த கிருஷ்ணன் பைய, சப்பக என்ன நாய் பைய, சப்போர்ட்டுக்காக பாஸ்கர் கிட்ட போய் உங்களை பத்தி வைக்கிறான் தலைவா. வரி யாரா அந்த பாஸ்கர்? அந்த சின்ன தம்பியோட தம்பியா? அவன் கிடைக்கிறான்டா பொடிய. நம்ம ஆளுங்களை விட்டு அவனை பொடி மாஸ் பண்ணிடுவாங்கடா. நம்ம ஆளை விட்டு அவனுக்கு ஒரு செய்தி அனுப்பு. நாளைக்கு ராத்திரியும் அவ வீட்டு முன்னாடி கலாட்டா பண்ண போறோம். தில்ல இருந்து அவன் சந்திக்கட்டுமாடா. போடா. என்னடி கதவை பூட்டிக்கிட்டு இருக்க? அவ என்ன பெரிய போக்கிரிய? ரிப்போர்ட் பண்ணிய ரிப்போர்ட். அவன் இல்லடி, அவன் பட்டணைய வர சொல்லு. வெட்டிடுற வெட்டி, அவன் கிடக்குற தலைவா கொசு. தட்டிடுற தட்டி, அவன் வரட்டும். அவன் கை வேற, கால் வேற, தலை வேற, பீசி தாக்கிற. நீங்க உள்ள போய் காரியத்தை நடத்துங்க. ஜெயிச்சு உள்ள போய் காரியத்தை நடத்த வந்திருக்கோம். உள்ள போய் அவளை வெளியே எடுத்துக்கிட்டு வாடா. உனக்கு நான் தாண்டா கொடுக்க போற எமலோகத்துக்கு பார். அந்த சான்ஸ் எனக்கு கொடு. ஜீவன் தூத்தி ஒட்ட முழுக்கட்ட என் கம்மன் கொழுக்கட்ட. முதல்ல மோது, அப்புறம் ஊது. பார்த்த ஆளு நான் சாது. எடுத்த ஓ உயிர் ஏது? Yeah.
அலட்சியமா? அலட்சியமேவா? இதுவரைக்கும் இந்த தெருவுல இந்த சின்னத்தம்பிக்கு முன்னால ஒரு பையன் நின்னு பேசினதில்ல. நீ எனக்கு முன்னால நின்னு என்ன முறைக்கிறீன்னா உனக்கு என்ன தினா விட்டுருக்கணும்? என்ன எதிர்த்துட்டு இந்த தெருவுல நீ இருந்துட முடியுமா? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நான் கேக்குற என்ன பார்த்து குறைக்கிறிய? இது நியாயமா? நான் பேசுற என்ன நீ சாப்பிடுற? என்னன்னு இருக்க இந்த தன் சாப்பிடு சாப்பிட மாட்டியா? ஐயோ சாப்பிடு. நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை. நீ என்ன பெரிய மிஷன் ஆயிட்டியாடா? இல்ல நீ என்ன பெரிய போகிரி ஆயிட்டியா? நேர உன் அண்ணன்டா. எனக்கு தெரிஞ்சு டிராயர் போட்ட பயணி யார கட்டுறா? நீ ஊரும்புக்கெல்லாம் போன. நீ எதுக்காட அந்த சாராய கடை ஜம்புளிங்க ஆளுங்க எல்லாம் போட்டு அடிச்ச? நான் ஒண்ணு அவனை சும்மா அடிக்கல, பின்ன சமுதிர போயிடுச்சிய. ஒரு ஏழை பொண்ண கைப்பிடிச்சு இழுப்பான், அதை கேட்டா அவன் அப்பனை இழுத்து போட்டு அடிப்பான். சில்லறை இருக்கிறதா அவன் எதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பான். அவனை யாருமே தட்டிக்க கூடாதா? பிள்ளைய பெத்தவனுக்கு தாண்டா பிள்ளையோட அருமை தெரியுங்கிற மாதிரி சாராயம் குடிக்கிற எனக்கு தாண்டா சாராய கடை வச்சிருக்கவனோட அருமை தெரியும். அவன் எனக்கு தெய்வம் மாதிரி அப்பப்ப கடன் கொடுத்தான். அவனை போய் நீ எதுக்குறியடா? நீ யார எதிர்த்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா அந்த சாராய கடை வச்சிருக்கவனை எதிர்த்த நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏண்டா உனக்கு முதலாளி வீட்டு பைக்க கொடுத்தாலும் கொடுத்தான், இதை கொண்டு போய் குடிச்ச மேல விடுறிய. இதை ரிப்பேர் பண்ணனா எவ்வளவு லாஸ் ஆகுது? காசோட அருமை உனக்கு தெரியுதாடா? குடும்பத்தை பத்தி கவலைப்படாம காச தண்ணி மாதிரி செலவு பண்ணி தண்ணி போடுற நீ காசோட அருமையை பத்தி பேசுறிய. நீ அந்த ஜம்புளிங்க தெரிவித்தது தப்பு. சரி சரி நீ சாப்பிட்டியாடா? இன்னும் இல்ல. நீ இதை குடையாத, உள்ள வந்து சாப்பிடு. நான் தான் படிக்கல. சும்மா சொல்ல கூடாதியா? உனக்கு பாசம் பொங்கி வழியுது. புள்ளைங்க தெருக்கோடிக்கு போய் சேர்ந்தாச்சு, இன்னும் டாட்டா காமிச்சுட்டு இருக்கே. எனக்கு டாட்டா பிர்லா மாதிரி சொத்து இல்லடி. இந்த புள்ளைங்க காட்டுற டாட்டா தான் சொத்து. ஐயா நான் தெரியாம தான் கேக்குறேன். எந்த விஷயத்துக்கு எடுத்தாலும் அதுல ஒரு அர்த்தம் வச்சு தத்துவம் பேசுறியே. உன் வாழ்க்கை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா? நீ தண்ணி போடு வேணாங்கல. காலையில வேலைக்கு போ, சாயந்தரம் வந்து தண்ணி போடு. எத்தனை நாளைக்குதான் இப்படி அடுத்தவங்க சம்பாதத்துல உட்காந்து சாப்பிடுறது? மயிலறகு மயிலறகுதான் அளவுக்கு அதிகமா சுமையத்துனா வண்டி தாங்காதியா? என்னைக்காவது ஒரு நாள் அச்சாணி உடஞ்சிடும். உனக்கு உன் பொண்டாட்டிக்கு உன் புள்ளைக்குட்டிக்கு உன் தம்பி தான் சம்பாதிச்சு போனோம்னு என்ன இருக்கு? அவருக்குன்னு ஒரு கல்யாண காட்சி பண்ணி பார்க்க வேண்டாமா? நானும் இதை பத்தி நினைச்சு பார்க்காம இல்லடி. நானும் திருந்தணும் தான் நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன், இந்த பாலா போன குடியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பான்னு. என்னைக்கு எனக்கு நல்ல காலம் பிறக்க போதோ அந்த ஆண்டவனுக்கு தாண்டி வெளிச்சம். ஏமா டாக்டரே, ஐயாட்ட ஒரு விஷயத்த சொல்ல சொன்னார, அது ஐயா காதல போட்டாச்சா? நான் என்ன சொன்னாலும் அவரு மாற மாட்டாரு, நீயே சொல்லு. நான் மாத்துறேன் ஐயா, முதல்ல காலை மாத்துங்க. டாக்டரே உங்க பிளட் டெஸ்ட்ல பார்த்தாராம் சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கான், அதனால இந்த சாயங்கால சமாச்சாரத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சு சொன்னார். முதல்ல ஷூக்கு பாலிஷ் போடுறா? இதை விடுங்க, இது வீணா போயிட்டா வேற வாங்கிக்கலாம். இருக்கிறதுனா ஒரு உடம்பு தான், அதை பத்திரம் பாத்துக்கோனா. சதா தொண 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 நீ காதல ஏதாவது ஓதிக்கிட்டு இருக்குன்னு உங்க அம்மா உன்ன சோத்த போட்டு வளர்த்துட்டு இருக்கா? பட்டி போட்ட கூட நான் ஓதுறத ஓதிக்கிட்டு தான் இருப்பேன். நான்சென்ஸ். உங்க ஐயாவுக்கு நல்லது சொன்னா பிடிக்காதுடா. இத கூட நான் தான் மாட்டி விடணும். அதனாலதான் இன்னும் ஒன்ன கட்டிட்டு நான் மாரடிச்சுட்டு இருக்கேன். நகரு. டாடி டாடி, என் ஃப்ரெண்ட்ஸோட நான் பிக்னிக் போக போறேன். செலவுக்கு எனக்கு 2000 ரூபாய் வேணும். 2000 ரூபாய் போதுமாம்மா? 5000 ரூபாய் வாங்கிக்க. என்னங்க இது? 2000 ரூபாய் கேட்டா திட்டுவீங்கன்னு பார்த்தேன். 5000 ரூபாய் குடுக்கறேன்னு சொல்றீங்க? நீ இன்னும் என்ன சரியா புரிஞ்சுக்கல. உங்க பொண்ணுக்கு சாங்ஷன் பண்றது இருக்கட்டும், இந்த மாசம் நிறைய செலவு இருக்கு, பணம் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. பாஸ்கர் பட்ஜெட் குடுறா? ஏங்க இந்த மாசம் கொஞ்சம் பண்டிகை. பிளாங்க் செக்கே குடுத்துறேன்ப்பா. பரவாயில்லையே, என்ன நம்பி பிளாங்க் செக்கே குடுக்கறேன்னு சொல்றீங்களே? உன்ன நம்பியா? இவனை நம்பி. என்ன உனக்கும் இல்லாம எனக்கும் இல்லாம இவன் கரெக்டா செலவு கொள்வான். இதுல அப்படியே 5000 ரூபாய் சுதாவை குடுத்துறியா? நம்ம சதா குதிக்கிறமே, நம்ம குடும்பம் எல்லாம் கஷ்டப்படுது, அத பத்தி என்ன நினைவா நினைக்கிறீங்க? மடையா,
புடிய பத்தி நினைக்கிறதுக்கே மனுஷனுக்கு நேரம் போகுது. எவன்டா குடும்பத்தை பத்தி நினைக்க போறான்? இங்க பார், எவன் ஒருத்தன் உலகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறானோ அவன் தன்னுடைய குடும்பத்தை பத்தி நினைக்க கூடாது. இவ்வாறா நாம பொண்டாட்டி புள்ளகுட்டி இவங்களெல்லாம் மறக்கணும். மறக்கணும்னா நாம பறக்கணும். பறக்கணும்னா மனுஷன் குடிக்கணும். நான் ஏன் குடிக்கணுங்கிறனா பறக்கணும். வானத்துல பிளேன் பறகுத அதுதான் சும்மா பறகுங்கிறியா? அதுக்கு பெட்ரோல் ஊத்துறான்டா. பிளேன் பறகுறதுக்கு பெட்ரோல் ஊத்துறான். மனுஷன் பறக்கணும்னா இது நீ ஊத்திக்க. அலட்சியமா அலட்சியமே, உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ தலைவனுக்கு முன்னாடி தண்ணி அடிப்ப. தப்புதான். தலைவனுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை மறைச்சு செய்யலாமா? தப்புதான் தலைவா. உங்ககிட்ட மறைச்சால் தப்பு, மறைக்காம இருந்தால் தப்பு. உங்க கொள்கையில புரிஞ்சுக்கிறவே முடியலை. ஏய், புரியாத கொள்கையை சொல்றவன் தான்டா தலைவன். நாம ரெண்டு பேரும் பழகுறத பார்த்து சில பொறிக்க பசங்க மரத்தடியில நின்னு கலாட்டம் பண்றானே. You know, as a girl, நானே இத பத்தி கவலைப்பட்டுக்கிறது இல்ல. நீங்க கண்ண கடாம போக வேண்டியதானே. நான் கண்டுக்காம போயிடுவேன் சுதா. இந்த போறான் பாரு சொங்கி பைய பாபு. இவன போய் இந்த சுதா டாவடிக்கிறாடா. அப்படி அவங்க என்னதான்டா இருக்குது? அவளை தாண்டா கேட்கணும். சா, இவன் இல்லடா, நாட்டுல பெரும்பாலான குட்டிக்க மாட்ட சட்டமா இருக்கிற ஆம்பளை பசங்களை பார்த்து டாவே அடிக்க மாட்டாங்க. இங்க நான் எது கேட்டாலும் இப்ப எனக்கு கொடுத்தே ஆகணும். இல்லன்னா ஏய், அந்த குழந்தை கூட இது ஒரு தமிழ் பெயர். சிலம்பு பிளஸ் அரசு சிலம்பரசு. பாட்டி, உன் பேரனின் பெயரில் இருக்கிற எழில் அவன் அப்பன் செய்யும் தொழில் என்ன வந்து கேக்குறியப்பா? அவ அப்பன் செய்யற தொழில ஊரே சொல்லுமே. ஒன்னா ரெண்டா? தலைவா, இந்த குழந்தையோட தலைமுடி உங்க தலைமுடி மாதிரியே இருக்கு. மடையா, இந்த பையனுடைய தலைமுடி வேணா என்ன மாதிரி இருக்குதுண்டா, ஆனா தலைவிதி இந்த மாதிரி ஒரு குடிகார பயல போல அமைஞ்சிட கூடாதுரா. அடங்கொப்பம் மௌன, இந்த குடியார பயலோட தலைவிதி என்னன்னு உனக்கு தெரியுமாடா? ராவானா 400 மில்லி கேக்குதடா என் வயிறு சொல்லி. பல்லவி ரொம்ப பிரமாதம், அப்படியே பாடி இருங்க. சும்மா பட முடியுமாடா, சுத்தி ஏத்திக்கிறேன். அடங்க ஒப்பமவனே ஒப்பமவனே, கண்டனக்கர தனக்கர கண்டனக்கர. அடங்க ஒப்பமவனே ஒப்பமவனே, கண்டனக்கர தனக்கர கண்டனக்கர. ராவானா 400 மில்லி கேக்குதடா என் உயிரு சொல்லி. ராவானா 400 மில்லி கேக்குதடா என் உயிரு சொல்லி. அடங்கொப்ப அடங்கொப்ப அடங்கொப்பமவனே ஒப்பமவனே, கண்டன கர தனக்கர கண்டனக்கர. அடங்கொப்பமவனே ஒப்பமவனே, கண்டனக்கர தனக்கர கண்டனக்கர. பொண்டாட்டி திட்டுதா கவலை இல்ல, பிள்ளைங்க தவிக்குது கவலை இல்ல. குடிய கெடுக்குது இந்த குடி, தெரிஞ்சே தான் குடிக்குத இந்த புடி.
மதுவென்னும் அறக்கான விளக்குங்க என்றாரே காந்திஜி. மதுவென்னும் அறக்கான விளக்குங்க என்றாரே காந்திஜி. அவர் கொள்கைய நாம மறந்துட்டோ, இந்த நாடெங்கோ கடைய திறந்துட்டோ. அவர் கொள்கைய நாம மறந்துட்டோ, இந்த நாடெங்கோ கடைய திறந்துட்டோ. அட உத்துட போதுல உத்துட போதுல உத்துட போதுலையே அடங்கொப்பமவனே ஒப்பமவனே தண்டனக்கர தனகர தண்டனக்கர. அடங்கொப்பமவனே ஒப்பமவனே தண்டனக்கர தனகர தண்டனக்கர. ஏழைங்க மனசுல கவலைங்க ஏராளம் இருக்குது பாருங்க. அத போக்க இத போட்டா தேவல, இது இல்லாட்டா வாழ்க்கையே தேவையில்ல. முத்தத்தில் குடிசைங்க கொண்டாடும் தெய்வமே இதுதாங்க. முத்தத்தில் குடிசைங்க கொண்டாடும் தெய்வமே இதுதாங்க. இந்த தீர்த்தத்தை வாங்கி ஊத்துறோம், அதில் சொர்க்கத்தை எட்டி பார்க்கிறோம். இந்த தீர்த்தத்தை வாங்கி ஊத்துறோம், அதில் சொர்க்கத்தை எட்டி பார்க்கிறோம். அட போட்டது எருது போட்டது எருது போட்டது எருதுடா. அடங்கொப்பமவனே ஒப்பமவனே கண்டனக்கர தனக்கர கண்டனக்கர. அடங்கொப்பமவனே ஒப்பமவனே கண்டனக்கர தனக்கர கண்டனக்கர. ராவான நானூறு மில்லி கேக்குதடா என் உயிர் சொல்லி. ராவான நானூறு மில்லி கேக்குதடா என் உயிர் சொல்லி. அடங்கொப்ப அடங்கொப்ப அடங்கொப்பமவனே ஒப்பமவனே தண்டனக்கர தண்டனக்கர தண்டனக்கர. அடங்கொப்பமவனே ஒப்பமவனே தண்டனக்கர தண்டனக்கர தண்டனக்கர. உன்னை நினைச்சா எனக்கு சிரிக்கிறது அழறதானே, ஒண்ணுமே புரியலையா? உனக்கே தெரியும் இத்தனை வருஷமாவும் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என்னைக்காவது ஒரு நாள் உன்னை குடிக்க கூடாதுன்னு சொல்லி நான் வற்புறுத்தினதும் இல்லை கட்டுப்படுத்தினதும் இல்லை. ஏன் தெரியுமா, இந்த பாழா போன சாராயத்தான உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை நான் கெடுக்க கூடாதுன்னுதான் இத்தனை வருஷம் போயிஷ்டப்படியே வாழ்ந்துட்டு இருக்கேன். இனிமே இனிமே என்னால் அப்படி இருக்க முடியாதயா? இப்பெல்லாம் உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குயா. ஏண்டி பயப்படுற, குடிச்சா என்ன போலீஸ் கிலீஸ் புடிச்சிட்டு போயிடுமா? இதவா தமிழ்நாட்டுல குடிக்க கூடாதுன்னு மட்டும் சட்டம் போடுறதா இல்ல. நான் அதுக்காக சொல்லலையா. ஒண்ணு இல்ல, மூணாவது வீட்டு மரகத்தோட புருஷன் உன்ன மாதிரிதான் பட்டடிச்சிட்டு இருந்தான். நாலு நாள் முன்னாடி பட்டுன்னு போய் சேர்ந்துட்டான். நீயும் என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா அடிபோடி பைத்தியகாரி. அவனுக்கு அல்பாயிசா அவன் போய் சேர்ந்துட்டான், அதுக்காக நானும் நான் போயிடுவேனா? ஒண்ணு இல்ல, ஒருத்தன் குடிக்காம ரொம்ப ரொம்ப நல்லவனா குண்டுகள் மாதிரி இருக்கான், திடீர்னு போய் சேர்ந்துடுறான். கேட்டா அவனுக்கு கேன்சர்னு சொல்றானோ. அதனால நான் என்ன சொல்றேன், சாவரவெல்லாம் குடிக்கிறது இல்ல, குடிக்கிறவங்கலாம் சாவறது இல்ல. இதாண்டி என் தத்துவம். போடுமா? நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிடறது கிட்ட, நீங்க சாப்பிடுங்க. தலைவா எனக்கு பெரிய கவலை. என்னடா கவலை? நாளைக்கு மகாத்மா காந்திக்கு பிறந்த நாளா? இருக்கும் இருக்கும், கடையெல்லாம் அடைச்சிருப்பானுங்க. நாம என்ன செய்யறது தலைவா? மடையா, இந்த நாட்டுல நாம யார மதிக்கிறோமோ இல்லையோ, தேசப்பிதா மகாத்மா காந்திஜி ரொம்ப ரொம்ப மதிக்கணும். அவரோட பிறந்த நாள் அதுவுமா நாம தண்ணி சாப்பிட கூட, அது முறையில். ஏய், நான் என்ன சொல்றேன்னா, நாளைக்கு சாப்பிடறதையும் இன்னைக்கு சேர்த்து சாப்பிட்டுட்டு கவுந்துருவோம். அப்பா தலைவா, எனக்கு ஒரு சந்தேகம், காந்திஜி மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்கிற
நீங்க கதை சட்டைய போட்டுக்கிட்டு தண்ணி அடிக்கலாமா? அலட்சியமா அலட்சியமே வா, இந்த தலையிட்டே அலட்சியமாடா. நான் எதை செஞ்சாலும் அதை ஒரு அர்த்தத்தோட தான் செய்வேன். நீ ஏன் என்ன கதர்கட்டுறேன்னு கேக்குற? நான் நினைச்சேன்னா பட்டுல வெஸ்டி சட்டை போட முடியும், ஆனா நாட்டுல இருக்கிற எல்லாருமே கதற விட்டுட்டு பட்டு அதுன்னு போட ஆரம்பிச்சுட்டா கதர் நெய்த குடும்பங்கள்லாம் சோறு கூட இல்லாம கதற ஆரம்பிச்சிடும். அவங்க கதற கூடாதுங்கிறதுக்காக தான்டா நான் கதர் போடுறேன். And compare it with the corresponding passage in Shakespeare. Sir. Any doubt? உன ஜென்மத்தில் நீங்க என்ன சார் ஜாக்கியா இருந்தீங்களா? சோ எப்படி கேக்குற? இல்ல சார், எதுக்காட்டாலும் குதிச்சு குதிச்சு பதில் சொல்றீங்களா? இப்ப என்ன பாடம் எடுத்துட்டு இருக்கிறோம்? Shakespeare. இதுல ஒவ்வொரு வார்த்தையும் என்ன ஷேக் பண்ணுது? பண்ணட்டும் பண்ணட்டும். சிடாம் மிஸ்டர் மிஸ்டர் கடா, என்ன பெட்ரூமா இல்ல கிளாஸ் ரூமா? சிடாம் சிடாம் சிடாம். And then ஏமா குழந்த தூங்குறியா? ஏண்டா கத்துறீங்க? மரியாதை குறைஞ்சா ஒழுங்கா வீடு போய் சேரது கஷ்டம். எங்க சார் கத்துறீங்க? பின் என்ன சார், வேலையை பார்த்தா ஆளே மாறிடுறீங்களா? அம்மா குழந்த, அம்மா குழந்த, உடம்பு சரியில்லையா? தலைவலி சார். வீட்டுல இருந்து புறப்படும் போது தலைவலியா? டாக்டர் காமிக்க வேண்டியதானேமா? வீட்ல இருந்து புறப்படும் போது தலைவலி இல்லையே சார். பின்ன நீங்க கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்ச அப்புறம் தான் தலைவலியே வந்தது. கேர்ள்ஸ் இனிமே கிளாஸுக்கு வரும்போது சாரியோட மட்டும் வராதீங்க, சாரிதானோட வாங்க. வரவே வராதீங்க. உட்காருமா? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்னா என் பொண்டாட்டி நான் புல்லானாலும் புருஷன் என்ன மதிக்கிறா பாரு. இவ ரொம்ப நல்லவடா, இவளை பார்த்து விடுறது இவெல்லாம் கத்துக்கணும்டா. கர்ம கர்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்க, ஏன்னா உன் புருஷன் வெளியில இருந்து வீட்டுக்கு வரும்போது கையில பொட்டலத்தோட வராரு, ஏதாவது மீன் கீன் வாங்கிட்டு வராரான்னு. இங்க வந்து பார்த்தவள தெரியும். நான் தெரியாம தான் கேக்குறேன், குடிக்க தினமும் குடிச்சு தொலைக்கிறேன். அந்த காலி பாட்டில ரோட்ல தூக்கி எறிஞ்சிட்டு வரக்கூடாது, அதையும் நான் கஷ்டப்பட்டு சம்மந்திட்டு வந்து வீட்டுல கொண்டு அடிச்சு வைக்கிறேன். இதனால என்ன பிரயோஜனங்கிற? ஒரு பெரிய படித்த அறிவாளி இருக்கான்னு வச்சுக்க, அவன் எவ்வளவு படிச்சிருக்காங்கிறதுக்கு அடையாளமா அவன் படிச்ச புஸ்தல் எல்லாத்தையும் வீட்டுல சேர்த்து வைக்கிறான். அது மாதிரி நான் பெரிய குடியானே, நான் எவ்வளவு குடிச்சிருக்கேங்கிறது அடையாளமா நான் குடிச்ச பாட்டில் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். தத்துவம் பேசுறதுக்கு ஒன்னும் குறைச்சல இல்ல. துறை இன்னும் வேலைக்கு போலியா? ஏ நானும் தெரியாம தான்டா கேக்குறேன், ஒரு நாளைக்கு என்னோட படிப்பணம் எவ்வளவு? 20 ரூபா. வழக்கமா எனக்கு கொடுக்கற 20 ரூபாய விட்டுட்டு இன்னைக்கு உன் அண்ணுகிட்ட என்னோட படிப்பணம் 10 ரூபாதான் கொடுத்தியாம, இது என்னடா நியாயம்? ஏப்பா இந்த கதையே நடக்காது. நாட்டுல மில்லு விலை என்னடா விக்குது? ஆ இந்த 10 ரூபாய் வச்சுட்டு என்ன மோந்து பாக்குறதா? முதல்ல எனக்கு நீ 10 ரூபாய வெட்டுற, இல்ல இந்த இடத்த விட்டு நான் நவர மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசுற? மாச கடைசியதுமா நானே கையில காசு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த 10 ரூபாய் வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ண, இதுக்கு மேல நான் ஒரு பைசா கூட தர முடியாது. நீ ஒருத்தனே குடும்ப பொறுப்பெல்லாம் சுமக்குறேன், நான் என்னடா பொறுப்பே இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கேன். மாச கடைசியதுமா கையில காசு இல்லாம நீ கஷ்டப்படுவேன், உனக்கு அதிக நான் சிரமம் கொடுக்க போறது இல்ல. இன்னைக்கு இந்த 10 ரூபாய் வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்றேன், வரட்டுமா? சுதா நீ நானும் இங்க மணிக்கணக்கா நின்று பேசிட்டு இருக்கிறத இங்க இருக்கவங்க எல்லாம் உத்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. நம்மள பத்தி யாராவது டிபார்ட்மெண்ட் லெக்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நான் தொலைஞ்சேன். சுத்த பயனா குளியா இருக்கீங்களே, லெக்சரர்ஸ் மட்டும் இல்ல பொண்ணுங்க கிட்ட பேச்சு கொடுக்கறது இல்லையா? லவ் பண்றதெல்லாம் உங்க பர்சனல் விஷயம், இத பத்தி எல்லாம் லெக்சரர்ஸ் கேட்க கூடாது. ஒருவேளை கேட்டா நாக பிடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்பேன். இந்த சொங்கி பைய பாபு சுதா கிட்ட என்னமா கடல விக்கிறான்? அவன் என்ன ரொமான்டிக்காவா நான் பேசிட்டு இருக்க போறான்? கெமிஸ்ட்ரி ரெக்கார்டு எழுதிட்டியா, பிசிக்ஸ் ரெக்கார்டு எழுதிட்டியான்னு பேசிட்டு இருப்பான். என்ன விட்டா 4 நாள் பேசுவேன், 5வது நாள் நான் பேச மாட்டேன்டா. என்னடா நீ பாட்டுக்கு உருவிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? தன்னை மறந்து எந்த கமல் ரஜினி நினைச்சுட்டு போறாளோ. டேய் இன்னைக்கு ராத்திரிக்கு இது போதுண்டா. உன் குழந்தைகிட்ட இன்னைக்கு காலையில நான் 20 ரூபா கேக்குறேன், அவன் 10 ரூபா கொடுக்கறான். இந்த சின்னத்தம் என்ன கேளுகிற ஆயிட்டானா? அவள் என்ன அலட்சியமா? அவன் எனக்கு தெரிஞ்சு டிராயர் போட்டா படுவான். அவன் என்ன பெரிய மனுஷனா? இன்ன வரைக்கும் நான் உடல வருத்தி வேலைக்கு போனது இல்லதான், ஆனா நான் செலவை வேஸ்ட் தான் கட்டுறேன், செலவை சட்டை தான் போடுறேன். அவன் கிடக்குறான் டி பிக்காரி பை பரிதசிப்ப, அவன் தலையடித்த வேலைக்கு போறான். நான் பா ராஜா மாதிரி உட்காந்து சாப்பிடுறேன். நான் வந்துட்டு 20 ரூபா கேக்குறேன், அவன் 10 ரூபா குடுக்கறானே, இது நியாயமா? நீ சொல்லு
அந்த ஆள் ஒரு நாள் தவறாம படி அறுக்கிற மாதிரி பணம் கொடுக்கறாரே, இதுக்கு ஒரு நாள் நான் கொடுக்கல. அதான் கேக்குறேன், இன்னைக்கு ஏன் எனக்கு பணம் தரல? அவர் கையில பணம் இல்லையா? ஏன் இல்ல? அவர் இன்னும் சம்பளம் வாங்கல. ஏன் சம்பளம் வாங்கல? அவரோட முதலாளி கொடுக்கல. முதலாளி ஏன் சம்பளம் கொடுக்கல? உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதியா? சொல்லதான் சொல்றேன். பெரிய கரெக்டாய் கழட்ட போறிய? அப்ப நானே படிக்கல, நீ என்னடா படிக்கிறேன்? காலையில சொல்லுவேப்பா நல்லா படினு. நான் காலையில சொல்றது எதையுமே கணக்கில் வச்சு கூடாது. கழுதைக்கு பிறந்தவன. அப்ப உன்ன கழுதாங்கிறப்பா கொன்னு கூட போடுவா. உன் சித்தப்பங்கிட்ட காலையில நான் 20 ரூபா கேட்டேன், அவன் 10 ரூபா குடுக்கறானே, இது நியாயமா? நியாயம் இல்லப்பா. யூ மை சன். ஏ மவளே, எனக்கு இன்னைக்கு நீ ஒரு நியாயம் சொல்லணும். உன் சித்தப்பங்கிட்ட இன்னைக்கு காலையில நான் 20 ரூபா கேக்குறேன், அவன் 10 ரூபா குடுக்கறானா, அது நியாயமா? நியாயம் இல்லப்பா. என் கண்ணு மார்த்துப்பா. இது என்ன, நாயா இல்ல சிங்கமா? நாய் டாக். நீ அவனை பார்த்தும் வாழாட்டுவ, என்ன பார்த்தும் வாழாட்டுவ. அவன்கிட்ட இன்னைக்கு காலையில நான் 20 ரூபா கேக்குறேன், அவன் 10 ரூபா குடுக்கறானே, இது நியாயமா? இல்ல நீயே சொல்லு, இது நியாயமா? என்ன பதிலே பேச மாட்டாரு, அலட்சியமா? நாய் டாக், யூ டாக். நீ நியாயம் இல்லைன்னு வாய திறந்து பதில் சொல்லிட்ட. யூ மை டாக். இந்த வீட்டுல எல்லாத்தையுமே நியாயம் கேட்டேன், அவன் இன்னும் வேலையை விட்டு வரல பார். அவங்கிட்ட நேரடியாவே நீ நியாயம் கேட்காம நான் வரமாட்டேன். தெருவுல போறவன் வர்றவன் எல்லா பையன் எனக்கு நின்னு நின்னு நியாயம் சொல்லணும். காலையில என் தம்பி பையல்கிட்ட நான் 20 ரூபா கேக்குறேன், அவன் 10 ரூபா குடுக்கறானே, இது நியாயமா? யூ நாட் மை பிரதர், ஐ வைட் அண்ட் ஐ ஃபைட். நீ என்னடா வண்டியை தள்ளிட்டு வர? வண்டி கொஞ்சம் ட்ரபுள் வரண்டா. நீ எனக்கு ட்ரபுள் கிவிங், காடு உனக்கு ட்ரபுள் கிவிங். எல்லாத்துக்கும் மேல உன்கிட்ட நான் காலையில 20 ரூபா கேக்குறேன், நீ 10 ரூபா குடுக்குறிய, இது நியாயமாடா? நீ சொல்லு, இது நியாயமா? நியாயம் இல்லதான். உங்ககிட்ட பேச முடிய முடியாது. காலையில கொடுக்க வேண்டியது இப்ப கொடுத்துறேன். ஆளை விடுந்தா. ஏய், நான் ரோஷக்காரன்டா, இந்த சின்ன தம்பி ரோஷக்காரன். உங்ககிட்ட இனிமேலுக்கு நான் கை நீட்டி பணம் வாங்குவோங்கிறியா? வாங்க மாட்டேன்டா. இந்த சின்ன தம்பி தனி. தெரிகாட்டல்ல ஒரு டிராயர், தெரிகாட்டல்ல ஒரு சட்டை. உனக்கா? உனக்கு ஒரு கவுனு, காதுக்கு ஒரு தொங்கட்டா. பசங்க எதோ கேக்குதுன்னு நீங்க பாட்டுக்கு அனாவசியமா செலவு பண்ணிடாதீங்க. இந்த மாசம் பட்ஜெட்டு நானே தயார் பண்ணி வச்சிருக்கேன். அண்ணேமா, நீங்க வாங்கிட்டு வர சம்பளம் நான் போட்டு வச்சிருக்கிற பட்ஜெட்டுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து தலைமையில அக்கா இல்ல, அவங்க சொந்தத்துல ஒரு பொண்ணு பாலூர்ல இருக்குதான். உங்க குழந்தைனருக்கு அந்த பொண்ணு ரொம்ப பொருத்தமா இருக்குமேன்னு அந்த அக்கா ரொம்ப நாளா என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க. எதிர்பாராத விதமா மாரியம்மன் கோயில் திருவிழாக்கு அந்த பொண்ணு நேத்துதான் அக்கா வீட்டுக்கு வந்திருந்தது. நான் கூட அந்த பொண்ணு போய் பார்த்தேன். மூக்கு முடியுமா, ரொம்ப அழகா இருக்கா. எலுமிச்சம் பழம் மாதிரி நல்ல நேரம். கொஞ்ச நேரம் பழகி பார்த்தேன். குணம் கூட ரொம்ப நல்ல குணம். சொல்ல போனா அந்த பொண்ணுதான் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமானத. நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்க அண்ணன் அழிச்சிட்டு போய் சம்பந்தம் பேசிட்டு வந்துருவேன். நான் பார்த்தா மட்டும் போதுமா? கட்டிக்கு போறதுன்னு நீங்க இல்ல. நீங்க அந்த பொண்ணை பாக்கணும்னா சொல்லுங்க, அதுக்கு வேணா ஏற்பாடு பண்றேன். என் கல்யாணத்துக்கு என்ன நீ அவசரம்? உங்களுக்கே தெரியும், நீ எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துல இருந்து அண்ணன் வேலைக்கு போனதே இல்லை. எனக்கு நீங்க திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாளைக்கு எனக்கு வரப்போறவன் எப்படி இருப்பாளோ? ஒருவேளை அவன் எங்க அண்ணனையும் எங்க அண்ணன் குழந்தைங்களையும் எங்கிட்ட அண்டை விடாமலே ஆக்கிடலாம் இல்லையா? ஒரு நிமிஷம் அந்த குழந்தைங்களோட நிலைமை நினைச்சு பாருங்க. நீ எனக்கு கல்யாணமே வேணாம். நீ என்னைக்கு எங்க அண்ணனுக்கு பொறுப்பு வருதோ அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க உங்க மனசுல பட்டதை சொல்லிட்டீங்க. ஆனா ஊர் உலகம் என்ன பத்தி என்ன பேசுவோம்னு கொஞ்சமாக நினைச்சு பாத்தீங்களா? இவ புருஷனுக்கு தான் சம்பாதிச்சு போடுறதுக்கு வக்க இல்ல. குழந்தைங்காரன் சம்பாதிச்சத்துல உட்காந்து சாப்பிடுறாளே, அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு நினைச்சாள. என்ன பத்தி தாங்க தப்பா பேசும்? அண்ணே, ஒண்ணு நாம நமக்கா வாழ கத்துக்கணும், இல்ல உலகத்துக்கா வாழ கத்துக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அண்ணனையும் அண்ணன் குழந்தைங்களையும் தான் நான் உலகமாவே நினைக்கிறேன். உங்க தம்பி எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்சு சாப்பிடறாரு, நீங்க உழைக்காமலே உட்கார்ந்து சாப்பிட்டா என்ன அர்த்தம்?
அலட்சியமா அலட்சியமே வா. நான் எது செஞ்சாலும் அர்த்தம் இல்லாம செய்வேனா? இல்ல இல்ல, அப்புறம் என்ன பார்த்து நீ கேள்வி கேக்குறிய? ஒருத்தன் ஒரு மரத்தை வெட்டுறான், நான் தான் சொல்லுவேன், ஒருத்தன் ஒரு மரத்தை வெட்டுறான், அதுல ஒரு துண்டு வீணாயிடுச்சு, இன்னொரு துண்டு வரவாயிடுச்சு. என்ன நான் சொல்ற, ஒரு துண்டு வீணாயிடுச்சு, இன்னொரு துண்டு வரவாயிடுச்சு. என் தம்பி வரவாயிட்டான், அவன் எரிஞ்சிட்டு இருக்கான், நான் வீணாயிட்டேன். அடி சுதிய என்ன காலையில இருந்து காக்கா பிடிக்கிற? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண. என்ன ஹெல்ப்? ஃப்ரெண்ட்ஸுங்களோட பிக்னிக் போனோம், செலவுக்கு பணம் வேணும், அப்பாட்ட சொல்லி பணம் வாங்கி தரணும், அவ்வளவுதானே? அதெல்லாம் கிடையாது, ஒரு முக்கியமான விஷயம், காதை கூட. அதெல்லாம் வேணா, நானே சொல்றேன், யாரோ பையன் லவ் பண்றியா? ஹை, சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா சொல்லிட்டியே, உனக்கு என்ன மந்திர கிந்திர தெரியுமா? நேற்று ராத்திரி விட்லாச்சாரிய படம் பார்த்தேன், அதுல ஒரு பெய்ய மந்திர சொல்லி கொடுத்தது. உன்ன மாதிரி காலேஜ் பொண்ணுங்க இந்த வயசுல என்ன பண்ணும், லவ் தான் பண்ணும். விஷயத்த சொல்லு. அம்மாட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேன். ஏண்டா கால் பெக்கு அரை பெக்குமா அளந்து ஊத்திக்கிட்டு இருக்கிறேன், நிறைய ஊத்து. அளவுக்கு மீறினா அமிர்தமா நஞ்சுங்க. அமுதம் தாண்டா நஞ்சு, இதெல்லாம் அளவுக்கு மீறினா தான் அமுதமே. ஊத்து. உங்களை திருத்தவே முடியாது. என்னடா அங்க கத்தம் சார்? ஒண்ணு இல்ல முதலாளி, ஐயா தான் பிரியப்படுறாரு, இன்னொரு பெக்கு சேர்த்து ஊத்தி விடுறான்னு அம்மா சொன்னாங்க, அவ்வளவுதான். டேய் பாஸ்கரா, உங்க ரெண்டு பேர் முகத்திலையும் ஏதோ எழுதி ஒட்டி இருக்கு, இப்ப காது குத்தல் நடக்க போகுது. காது குத்துறோம்னு ஞாபகத்துக்கு வருது. ஏ முதலாளே, சுதாவுக்கு சின்ன வயசுல காதனை விட ரொம்ப கிராண்டா பண்ணாம இப்ப கல்யாணம் எப்படி பண்ண போறோம்? அதை விட கிராண்டா நடத்துவோம்டா. ஏங்க, நம்ம சுதாவுக்கு மாப்பிள்ள இப்படி பாக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்பதானே படிச்சுட்டு இருக்கிறான், அதுக்குள்ள என்ன அவசரம்? அவளுக்கு அவசரம் இல்லாம இருக்கலாங்க, என் உடல்நிலைதான் உங்களுக்கு தெரியுமே. காலகாலத்துல அவளுக்கு ஒரு கல்யாணம் செய்து பாத்துறேன். நீ பிரியப்பட்ட இல்ல, உடனே மாப்பிள்ளை பாத்துறேன். எங்க, நம்ம இஷ்டத்துக்கு மாப்பிள்ள பாக்க போறீங்களா, அவ இஷ்டத்துக்கு மாப்பிள்ள பாக்க போறீங்களா? அவ என் செல்ல பொண்ணுடி, அவ பார்த்து மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு சொன்னதுக்கு பிறகு நாம போய் மாப்பிள்ளைய பாப்போம். நமக்கு அந்த சிரமமே வேண்டாம்னு அவளே மாப்பிள்ள பாத்துட்டாங்க. அட்ரா சக்கே தானா பாஸ்கர, பிள்ளையார் சொல்லி போடும் போதே தெரியும் நீங்க ரெண்டு பேரும் ஏதோ திட்டம் போட்டு காது குத்துறீங்கன்னு. பையனை அவ மாத்திரம் பார்த்தா போதுமா, நாம வேண்டாமா? பையனை கூட்டிட்டு வர சொல்ல அவளே. பாடல்களில் உன்னை பாராமலே மனம் தூங்காதரே, எந்த பாடல்களில் நீ நீலாம்பரி, உன்னை பாராமலே மனம் தூங்காதடி. பழம்பூரி தங்கை கூட உன் கழுத்து மிஞ்சுதடி, வஞ்சி மலரே நிலவதன் தங்கையே, நம் ஜொலிக்கு சொல்லுதடி வைரச்சிலையே. என்னும் பாடல்களில் நீலாம்பரி, உன்னை பாராமலே மனம் தூங்காதடி. வசந்தம் என்னும் ஒரு பாவை நீ அசைந்து வந்த ஒரு சோலை, வசந்தம் என்னும் ஒரு பாவை நீ அசைந்து வந்த ஒரு சோலை. ஜீவன 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 ஜீவன
தாமரையில் பூந்த வண்டு ஒன்று அம்மம்மா, போதை ஏற்றிக்கொள்ள தாளம் போடுதடி அம்மம்மா, பொய்கை தாமரையில் பூந்த வண்டு ஒன்று அம்மம்மா, போதை ஏற்றிக்கொள்ள தாளம் போடுதடி அம்மம்மா. பக்கல் கொண்ட உந்தன் பொன் சிரிப்பு, நெஞ்ச பானையில நித்தம் வேகிறது உன் நினைப்பு, பச்சை அரிசி என்னும் பக்கல் கொண்ட உந்தன் பொன் சிரிப்பு, நெஞ்ச பானையில நித்தம் வேகிறது உன் நினைப்பு. உன்னை பாராமலே மனம் பூங்காதடி, மலம்பூரி தந்தை கூட உன் கழுத்து நெஞ்சிடடி, வஞ்சி மலர் நிலவதன் தங்கையே நம் ஜொலித்து சொல்லுதடி வைரத்திலே. வசந்த நின் ஒரு பாவை நீ அசைந்து வந்த ஒரு சோலை, வசந்த நின் ஒரு பாவை நீ அசைந்து வந்த ஒரு சோலை. இதுல பசங்களுக்கு பட்டாசம் அண்ணனுக்கு வெட்டி வச்சிருக்கேன். நான் கேட்க மறந்துட்டேன் அண்ணி, நம்ம டெய்லர் கடை கண்ணங்கிட்ட துணி தைக்க கொடுத்துருந்தேன், அவனை வீட்டுல கொண்டு கொடுக்க சொன்னேன், கொடுத்துட்டானா? மத்தியானமே கொண்டு வந்து கொடுத்துட்டான். அவன் கொண்டு வந்து கொடுத்ததுல எல்லாரோட ட்ரெஸ்ஸும் இருந்தது, அதுல உங்க பேண்ட் ஷர்ட்டும் காணுமே. அவன் தைக்கலையா இல்ல நீங்க எடுக்கலையா? இல்ல நீ எனக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கேன், தீபாவளி டைம் பாருங்க, அதனால கண்ணை கச்சக்கமான உருப்படி தைக்கணும்னு சொன்னான். அவனுக்கு ஏன் கஷ்டம் கொடுத்துக்கிட்டுன்னு என்னோடது அப்புறம் தச்சு கொடுறான்னு சொல்லிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு சின்ன வயசுலயே காது குத்துட்டாங்க, எங்க எல்லாருக்கும் என்னென்ன வேணும்னு மறக்காம வாங்கிட்டு வந்துருவீங்க, ஆனா உங்களும் நீங்க மறந்துடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நானே போய் உங்களுக்கு ஒரு பேண்ட் ஷர்ட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் எதுன்னு பாக்குறீங்களா? அப்பப்ப கொஞ்ச நஞ்சம் இந்த காசெல்லாம் ஒரு ரூபாய் சீட்டு போட்டுட்டு இருந்தேன், அதுல வந்த பணத்தை வச்சுதான் இதை வாங்கினேன். சின்ன வயசுலயே என்கிட்ட இருந்து ஆண்டவன் எங்க அம்மாவை பறிச்சுட்டான்னு நினைச்சன்னே, ஆனா அவன் எங்க அம்மாவை உங்க ரூபத்துல இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்கானே. My dear students, please take your notes and note this important point. Since His Majesty went into the field and seen her raise on the bed, throw the net gown upon her, unlock the closet. இன்னைக்கு எவ்வளவு அமைதியா பாடத்தை கவனிக்கிறாங்க, நான் சொல்றதை எழுதிக்கிறாங்க. அமைதி அமைதி, குரட்டை விட அமைதியா தூங்கு. உங்களுக்கு நான் பாடம் சொல்லி கொடுத்து புண்ணியத்தை கட்டிக்கவே போறதில்ல, அட்லீஸ்ட் உங்களை நல்லபடியா தூங்க வச்சாவது அந்த புண்ணியத்தை நான் கட்டிக்கிறேன். உன் ஜென்மத்துல நான் பாகதரா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன், நீலாம்பரராகும் பாடியே உங்களை நல்லபடியா நான் தூங்க வைக்கிறேன். இது என்னடி முந்தானம் முடிச்சு? எனக்கு ரொம்ப நாள ஒரு ஆசையா உன் கையில ஒரு கடிகாரம் கட்டி பாக்கணும்னு. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? மாரியாத்த கோயில் திருவிழா இல்ல, அங்க ரோட்டோரமா இந்த விளையாட்டு வாட்ச் வித்துட்டு இருந்தாங்க, 50 பைசாதான். ஒரே ஒரு வாட்டி எனக்கா இந்த வாட்ச் உன் கையில கட்டி காட்டியா? பள்ளி, நான் ரொம்ப புண்ணியம் பண்ண உண்டி, அதனாலதான் உன்ன மாதிரி ஒரு நல்லவ எனக்கு பொண்டாட்டியா கிடைச்சா. ஆனா நீ ரொம்ப பாவம் பண்ண உண்டி, இல்லாட்டா என்ன மாதிரி ஒரு குடியாரப்ப உனக்கு புருஷனா போய் வாய்ப்பானடி. ஏன் அப்படி எல்லாம் பேசுற?
பள்ளி பள்ளி, நான் ஒண்ணு சொல்றேன், நீ தப்பா நினைச்சுக்க மாட்டி. எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குடி. ஏன் தெரியுமா, நீ போய் மோய என்ன ஏண்டி கல்யாணம் பண்ண? என் தம்பி மாதிரி நாட்டுல எவ்வளவு நல்லா இருக்கு, அது மாதிரி ஒருத்தரை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிருக்கலாம். நீ செந்தா மர மாதிரி, நான் சேரு மாறிடி. ஏண்டி என்கிட்ட வந்து நீ சேர்ந்த? சதா சதா நீ ஈரமா இருக்கிற சேத்த பார்த்து மத்தவங்க வேணா செந்தாமரிய, நீ ஏன் சேத்துல போய் முளைச்சேன்னு கேக்கலாம். ஆனா அந்த செந்தாமரியோடு ஏன் சேர்ந்து வாழற அந்த சேரே அதை பார்த்து நீ ஏன் என் கூட சேர்ந்தேன்னு கேக்குறதுல என்ன என் நியாயம்? அது சேரு, அதோடு போய் சேருன்னு அனுப்பிச்சு வச்சுதே அந்த ஆண்டவன் தாயா. ஏன் தெரியுமா, அந்த சேத்துல இருக்கிற ஈரம் தாயா அந்த செந்தாமரியே வாழ வைக்குது. ஈரத்தை பத்தி அந்த பூவுக்குதான் புரியும், உன் இதயத்தை பத்தி என் ஒருத்திக்கு தாயா தெரியும். சின்ன பாப்பாவுக்கு ரதி மாதிரி மேக்கப் போடுற, சில்ற உள்ள அவன் அவன் அப்படியே தலை சுட்டி கீழே விடணும். அவன் கண்ணு சின்ன பாப்பா மேலதான் போகுது. இது சின்ன பாப்பாவுக்கு சொன்ன தெரியவே இல்லை. வெறும் டான்ஸ் மட்டும் ஆடின போதுமா? இதுல என்ன வரும்படி வந்துட போகுது? ஏய் மாமா, சின்ன பாப்பாவுக்கு ஒரு நல்ல இடமா ஏற்பாடு பண்ணிக்கலாம். சின்ன பாப்பா, நீ குழந்தை மாதிரி நீ டான்ஸ் மட்டும் ஆடிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம காலம் பூரா இப்படியே இருக்க வேண்டியதுதான். நம்ம கிட்டையும் பல கோடி சேரணும்னா நீ கோடீஸ்வரனை அணைச்சிக்கணும். பெரிய பாப்பா, யூ ஆர் கரெக்ட் அங்கிள். பெரிய பாப்பா, யூ டோன்ட் வரி. சின்ன பாப்பாவுக்காக புடிக்க போறேன் ஒரு பெரும் புள்ளி, அவனுக்காக வச்சிருக்கிறேன் ஒரு புள்ளி. பாப்பாவை இன்னைக்கு டான்ஸ் ஆட சொல்லு, அவன் டப்பாவை நான் டான்ஸ் ஆட வைக்கிறேன். Oh,
சார் ஒரு பொண்ணை பார்த்தா போதும், அடுத்த நிமிஷம் அவளை இங்க கொண்டாந்து இருக்கும். எப்பேற்பட்ட ரதியாத்தா இருக்கட்டுமே, நாங்க அவ வீட்டை தேடி போனதே கிடையாது. போன நான் சுத்துவேன், பொண்ணு ஐயா வச்சு இந்த ஒரு ஸ்டோரி போறது ஃபர்ஸ்ட் டைம். ஒரு பொண்ணை வீட்டை தேடி நாங்க இங்க வந்திருக்கோம், அதுக்காக நீங்க பெருமை பண்ணலாம். அங்கிள், அந்த ஆள் என்ன பேசிட்டு இருக்காரு, நீங்க பாத்துட்டு இருக்கீங்களே? அவங்கள பார்த்தா வேற ஏதோ இடத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க போல இருக்கு. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது, இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்கன்னு. பாப்பா, நீ என்ன ரொம்ப தப்பா நினைச்சிட்ட. அந்த மாதிரி என்ன உள்ளவன நான் உள்ள விடுவனா? ஐயா பாப்பாவுடைய ஃபேன். நீ உட்காரு, சின்ன பாப்பாவுடைய ஃபேன், சின்ன ஃபேன். என்ன சாப்பிடுறீங்க, கூல் ட்ரிங்க்ஸ், ஹாட் ட்ரிங்க்ஸ்? அண்ணாச்சி மாமா ஊட்டிய? ஆமா, சாப்பிடுறதெல்லாம் இருக்குதுங்க. நாங்க வந்த விஷயம் என்னன்னா, வளவளன்னு பேசாம காரியத்தை முடி. தம்பி மாமா குட்டியா? அவன் பேரை சொன்னா தான் தெரியும் பாக்குறான். ஐயா என்ன சொல்றாரு? அது வேற ஒண்ணு இல்லைங்க, பாப்பா மேல பிரியப்பட்டு இந்த நெக்லஸ் அவர் பிரசன் பண்ண சொல்றாரு. ஐயாவுடைய செல்வாக்கு என்ன, ஐயாவுடைய பரந்த மனப்பான்மை என்ன, ஐயா நம்ம பாப்பா மேல வச்சிருக்கிற பிரியம் தான் என்ன, இந்த வைர நெக்லஸ் உடைய நிலைதான் என்ன, என்ன என்னன்னு கேபி சுந்தரம் மாதிரி என்னவே கேட்டுட்டு இருக்கியே, நீ எதுவும் சொல்ல மாட்டியா? இதோட வேற கொஞ்சம் இல்லைங்க, 50,000. ஜில்பா, எங்களை என்ன சீப்பா நினைச்சுக்கிட்டியா? எங்க வீட்டு வேலைக்காரிக்கு 50,000 ரூபாய் கொடுத்து தங்க தளத்தோட போய் கொடுத்துருக்கோம். பெரிய கோடீஸ்வரர் 5-star ஹோட்டலையே எங்களுக்கு எழுதி வைக்கிறேன்னு சொன்னார். நாங்க தான் வேண்டாம் நட்டோம். நெக்லஸ் எனது பெரிய நெக்லஸ், இந்த நெக்லஸ் எங்க பாப்பாவோட பீச்சு கால் தூசிடுமா? எங்க வீட்டு பாத்ரூம் சைஸ் இருக்குமாயா உங்க வீடு? வார்த்தை அளந்து பேசுங்க, நாங்க யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. சரி முடிவை என்னதான் சொல்றீங்க? ஏயா, பாப்பா மேடையில ஆடுது அப்படின்றதுக்காக நீங்க எதை வேணாலும் நினைச்சிட்டு இங்க வந்துடுறதா? பாப்பா ஆடுறது கலைக்காக, விலைக்காக அல்ல. நீங்க இடத்த காலி பண்ணலாம். நல்லா யோசிச்சுதான் சொல்றீங்களா? யோசிச்சு 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 தான் டச் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். இது மாதிரி எத்தனை பேரை என் வாழ்க்கையில நான் பார்த்திருப்பேன், டச் பண்ணி காட்டுறேன். நீ வாடா. ஐயோ பெரிய பாப்பா. ஏ மாமா, ஆளை பார்த்தா கோடீஸ்வரம் மாதிரி இருக்கான். 50,000 ரூபாய் நகையோட ஆளையும் விட்டுட்டியா மேன்? அடி பைத்தியக்காரி, கைய திறந்து வச்சிருந்தா அதுக்கு மதிப்பே இல்லடி, கைய மூடி வச்சிருந்தா தான் அதுக்கு கிராக்கியே. அவனுக்கு நான் ஏன் அல்வா குடுக்கல, ஜிலேபி குடுக்கல, ஜாங்கிரி குடுக்கல, லட்டு குடுக்கல, மொத்தமா சேர்த்து அவனுக்கு நான் குல்ஃபி குடுக்க போறேன்டி. இன்னைக்கு நாம அவன் வழிக்கு போயிருந்தோம், வெறும் 50 or 100 தான் கிடைச்சிருக்கும். அவனை நம்ம வழிக்கு கொண்டு வந்து சேர்த்தோம், அவன் சொத்துக்கே நாம தாண்டி அதிபதி. அதுக்கு இன்னைக்கே போடுறேன் ஒரு ரூட்டு. எட்டாவது நிலவா இருந்தாலும் சரி, அத நான் நினைச்சுட்டா நீ உடனே கொண்டு வந்து நிறுத்தணும், அது உன் டியூட்டி. இதுல ஒரு வேடிக்கை பாத்தீங்களா, நான் அப்படிப்பட்டவ இல்லன்னு நம்ம கட்டியே நடிக்கிறேன். என் சர்வீஸ் என்னடா, ஒருத்தி நெத்திய பார்த்த உடனே படிச்சிருவேன் அவன் எப்படிப்பட்டவன். எவன் ஒருத்தி நான் அப்படி இல்லே இல்லேன்னு சாதிக்கிறாளோ அவன் நிச்சயமா அப்படித்தான். வேணா போய் சோதிச்சுக்க, எத்தனை லட்சம் செலவானாலும் சரி லட்சியம் இல்ல, நோட்டு அவ வீட்டுக்கு போகட்டும், அவன் என் பெட்ல இருக்கட்டும். அங்கிள், இந்த ஆளுக்கு இத்தனை தடவை சொல்றது, சும்மா திரும்ப திரும்ப வந்து நிக்கிறான். மனுஷனா இருந்தா ஒரு தடவை சொன்னா புரியும், மாடு போல் இருக்கு. யோ, எங்க சின்ன பாப்பாவை தொட்டு பார்க்கணும்னு உங்க முதலாளி விருப்பப்பட்டார்னா இது கழுத்துல தாலி கட்டணும்னு சொல்லு. எங்க மாமா முடிய முதலாளி, நான் எவ்வளவோ எடுத்து எடுத்து சொன்னேன், அவன் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறான்.
அவளை கொடுங்கன்னா முத்து தாலி கட்டினா முடியுங்கிறான் அந்த மாமா பையன். எதுக்குறான் ஒரு அஞ்சு பவுல தாலி கட்டி வைங்களேன். வேண்டாம், ஒரு அரை பவுலியாவது கட்டுங்களேன். இப்போ டாக்ஸில போறேன்னா மீட்டருக்கு மேல எவ்வளவு வேணா சார்ஜ் கொடுக்கலாம், ஆனால் சொந்த வண்டி ஆகாது, ஆக்கிக்கவும் கூடாது, ஆக்கவும் மாட்டேன். அப்ப அவளை பத்தி நினைப்ப உற்றுங்கிறேன். முடியாது, அவளை அடையறது என் குறிக்கோள். அப்ப ஒரு தாலி கட்டி தொடங்கிறேன். அது என் கொள்கைக்கு விரோதம். பாருங்க, உங்க குறிக்கோள்ல வெற்றி அடையணும்னா கொள்கையை கைவிட்டுருங்க. உங்க கொள்கையை கடைபிடிக்கணும்னா குறிக்கோள கைவிட்டுருங்க. வேண்டாம், குழப்பறேன். நான் குழப்பறீங்க, நீங்க தான் ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கிட்டு சிந்திச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. ஆசைப்பட்டாச்சு, சும்மா ஒரு ஏமாத்து கல்யாணம் பண்ணி சின்ன வீடா வச்சுக்குவோம். நினைச்சது நடக்கணும் அவ்வளவுதானே. தம்பி, என் பொழப்புல மண்ணவாரி போட்டுட்டு நம்ம முதலாளி இருக்காரு, அவளை அவர் ரெண்டாம் கிழமை கல்யாணம் பண்ணிட்டது முதல் தப்பு. அவளை அவர் சின்ன வீடா செட்டப் பண்ணாரு, அது ரெண்டாவது தப்பு. அது இல்லாம இதே ஊர்ல அவளுக்கு வீடு எடுத்து குடி வச்சாரு, அது மூணாவது தப்பு. நீ என்ன பண்ற, அவளை இந்த ஊர்லயே இல்லாம பண்ணிடுறேன். அவளை காலி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்புடா. அம்மா உடம்பு சரியில்லாதவங்க, அவங்க காதல இந்த விஷயத்த போடாத. ஊர்ல போய் யார்கிட்டயும் கண்ணா அப்படின்னு இத உளறாளி. நம்ம சின்ன பாப்பாவுக்கு பூஜா, இனிமே இந்த வீட்டுல நான் தான் ராஜா. அங்கிள், நான் தான் ராணி. நம்ம யாரும் அசத்திக்க முடியாது. உங்களை இந்த ஊர்ல கொண்டாந்து வச்சிருக்காரு அந்த ஐயாவுக்கு வேண்டியப்பட்டவர். இப்ப என்ன வேணும்? ஒண்ணும் வேணும், அப்ப உயிர் தான் வேணும். இங்க எப்படிங்க உயிர்? அடுத்த ரத்தம் வரும், அப்புறம் சட்டம் நின்னு போகும். ஏய் மாமா, மரியாதையா பேசுன? ஏய் கிழவி, குடல உருவிடுவன் உருவி. அங்கிள், இது கொஞ்சம் மரியாதையா இருக்கு. உனக்கும் உன் கூட்டத்துக்கும் உயிர் மேல ஆசை இருக்குல்ல? இருக்கு இருக்கு. அப்ப நான் சொல்றத கேட்டுக்கிறேன், சொல்லுங்க. வெளியூர் போயிருக்கிற ஐயா திரும்பி வரத்துக்கு எண்ணி இன்னும் ரெண்டு நாள் ஆகும். உனக்கு நான் டைம் தரேன், நாளன்னைக்கு ராத்திரிக்குள்ள ஒட்டி படுக்கைய கட்டிக்கிட்டு காலி பண்ணிடு. இல்ல உன் கூட்டத்தை காலி பண்ணிடு. ஜாக்கிரத. அங்கிள், மாமா. ஏய் அங்கிள் டார்லிங், நாம நிஜமாவே ஊரை விட்டு போயிடலாங்கிறியா? ஒட்டாம்பாரு போடு, இவ உண்மையிலேயே பெரிய குல்ஃபி தான். அப்ப நம்ம குல்ஃபி இவன் கிட்ட எடுபடாது. இவ யாரு? இந்த ஊர்ல இவன் எப்பேற்பட்டவன்னு விசாரிச்சு இவனை விட ஒரு பெரிய பிஸ்தாவா கண்டுபிடிச்சு அவன் மூலமா இவனுக்கு கொடுக்க போறே குல்ஃபி. ஆங்கில தண்ணிக்கும் தமிழ் தண்ணிக்கும் இடையில உடன்பாடு பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? குடிக்கிறதுல கூட கூட்டணி. பெரிய பாப்பா, தலைவரே சாதாரண ஆள் கிடையாது, இவருக்கு ஊர்ல எக்கச்சக்கமான மரியாதை. அவர் பேர் என்ன டார்லிங்? பேரை கொஞ்சம் சொல்லிக்கலாங்களா? என்ன மரியாதை, கூப்பிட்டுங்க. சின்ன தம்பி. சின்ன தம்பின்னு சொன்னா போதும், ஊர்ல அவன் வாய புழக்கிறான். சும்மா ஏழு எட்டு பேர் உள்ள போயிட்டு வெளியே வந்துடலாம் போல. அந்த அளவுக்கு புழக்கிறானோ அவங்க விட்டு வாய்கள. இவர் ஏகப்பட்ட பிசி. இவரை ஊர்ல தேடி கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டி வர்றதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கேன், அது எனக்கு தான் தெரியும். தலைவரே, உங்களுக்கு என்னென்ன வேணுமா சொல்லுங்க, நாங்கெல்லாம் செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அல்வா நாராய வேணுமா? கடையே கூடாது இறக்கிறோம். ஜிலேபி. தலைவரே, இது உங்க வீடு மாதிரி, வெக்கப்படாதீங்க. கேளுங்க தலைவரே. ஜாங்கிரி. அடே தலைவருக்கு இதெல்லாம் பத்தாதரா? குழப்பிகள் வரலாம். வாங்க. கொஞ்சம் திரும்பத்தான் பாருங்களேன். ரொம்ப ஊர்வசி மேலகேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்பதான் பாக்குறீங்க. உலகத்திலேயே பெரிய பேரழகி இவங்க தாங்க. ஏலே நீ செருப்பால அடி வாங்க போற. ஏ ரெண்டு பத்தாத? அடே நான் மதுவ தொடுவண்டா
ஆனா என் பொண்டாட்டியை தவிர வேற எந்த மாதிரியும் தொடமாட்டேன். என்ன கொள்கை பிடிப்பு! உத்தம புத்திரன், சத்திய பித்திரன். ஏண்டி நிக்கிறீங்க? போகலேண்டி, போகடி, போக. உங்க தலைவரே, எப்படியோ நீங்க தான் எங்க கவலையெல்லாம் தீர்த்து வைக்கணும். வப்பாரு வப்பாரு. பெரியம்மா, என்னை ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டீங்க. இந்த சினத்தம் இருக்கான இவனை யாராவது நம்பிட்டான்னு உயிரையும் கொடுப்பான். இந்த சின்ன தம்பி உங்க வீட்டு வாசல்ல கலாட்டா பண்றதுக்கு அவன் யார்? அவன் யார்? அது உங்க தம்பி. இல்ல, எனக்கு தெரிஞ்சு டிராயர் போட்ட பாவ நான் இங்க நிக்கிறேன்னா என்னை எதிர்த்தவன் நின்றுடுவானா? நான் கிழிச்ச கொண்டவன் தாண்டிடுவானா? என்னை எதுக்குறது இந்த ஊர்ல ஒரு பயல, ஒரு பயல. நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்பட. நடக்கறதே வேற. அண்ணங்கிற முறையில சொல்றேன், மரியாதையா நீ வீட்டுக்கு திரும்பி போயிடுற. உன் தம்பிங்கிற முறையில நானும் சொல்றேன், இந்த விவகாரத்துல நீ தலையிடாத. தயவு செஞ்சு இங்க இருந்து நீ போயிடு. நீங்க கிழிச்ச கோட்டை அவன் தாண்ட மாட்டான்னு சொன்னீங்க, கண்ணா பின்னான்னு தாண்டான். ஏய் மாமா பால, எங்க அண்ணனை எனக்கு எதிராக துண்டிகிண்டு விட்ட உன் முடிய தோண்டிடுவன் தோண்டி. வாடுவா. பாத்தீங்களா தலைவா, என்னையவே திட்டுறான். பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, இறங்கிருச்சா? உடேண்டா ஏறட்டும். இந்த சாராயத்தின் மேல சத்தியம், எனக்கு ஊத்தி கொடுத்த இந்த உத்தம கூட்டத்துக்காக நான் உயிரையும் கொடுப்பேன்டா. ஒரு நாள் ஊத்தி கொடுத்த அந்த ஒன்றைய நான் கும்பலுக்காக, நீ உயிரையும் கூட தயாராயிட்டன்னு சொல்லக்குள்ள சின்ன வயசுல இருந்து என்ன ஊட்டி வளர்த்த என் முதலாளிக்காக நான் எதையும் இழக்க தயாராயிட்டேன். உனக்கு உன் முதலாளி ரொம்ப முக்கியமான ஆயிட்டா. இந்த சின்ன தம்பி ரொம்ப சாதாரணம் ஆயிட்டான்டா. உன் அண்ணனை நீ இழக்க போறடா, இந்த சின்ன தம்பியை நீ இழக்க போறடா. தன்னை எடுத்து ஆளாக்குன துரியோதனனுக்காக கூட பிறந்தவங்களுடைய கர்ணம் ஓதி இருக்கான்னு மகாபாரதமே சொல்லுது. அதனால அண்ணனை தம்பி இழக்கிறதும் தம்பி அண்ணன் இழக்கிறதும் புதுசு இல்லைன்னு மகாபாரத்தை விடுற. ராமாயணத்துக்கு வா. அண்ணன் ராமன் கிழிச்ச கோட்டை தம்பி லட்சுமணன் தாங்கது இல்லடா, அவன் தம்பிடா. நீ தர்மத்துக்கு துணை நின்ன அயோத்தி ராமனா நீ இருந்திருந்தா உன் வார்த்தையை தட்டாத தம்பி லட்சுமணா நான் இருந்திருப்பேன். நீ அயோத்திய ராமனா மாறக்குள்ள நீ சொல்றதுக்கெல்லாம் நான் தலையாட்டுங்கிற அவசியம் இல்லை. என்ன பார்த்து நீ அயோக்கியன்னு சொல்றடா பரவாயில்ல. அயோக்கியனோ யோக்கியனோ நான் உன் அண்ணன் தானடா. உன் அண்ணன் வார்த்தைக்கு நீ மரியாதை தருவியா தர மாட்டேன், இதாண்டா என் கேள்வி. சின்ன வயசுல இருந்து எந்த விஷயத்துல உன் வார்த்தையை நான் தட்டி இருக்கேன்? இன்னைக்கு ஒரு நல்ல காரியத்துக்காக தானே உன் தம்பி போராடுறான். யாரோ சம்பந்தா சம்பந்தம் இல்லாத மூணாவது அசாமிக்கா பறிஞ்சிட்டு வர நீ உன் தம்பிக்கா இந்த விஷயத்துல விட்டு கொடுத்தா என்னங்கறதா என்னோட கேள்வி. எனக்கு பாசத்தை விட கொடுத்த வாக்கு தான்டா பெருசு. நான் இவங்களை காப்பாத்துறதா வார்த்தை கொடுத்துட்டேன். என் வார்த்தையை நான் மாத்திக்கிறதா இல்ல. இந்த கூட்டத்தை எதுக்குறதா நான் முடிவு பண்ணிட்டேன். என் முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. இல்ல தலைவா, அப்ப பேசிக்கிட்டே இருக்கா? நீங்க பாத்துட்டே இருக்கீங்க. தம்பியாச்சேன்னு அடிக்கிறதுக்கு யோசிக்கிறீங்களா? உம்முன்னு சொல்லுங்க, ஒரு பெரும் கூட்டத்தையே கூட்டு வந்துடுறேன். நீ அழைச்சிட்டு வர கூட்டம் தட்டுனா பறந்து விடுற காக்கா ரகம், இது சுட்டா கூட அஞ்சாம நிக்கிற மூக்கா ரகம். என்னடா மூக்கா ரகம்? கொண்ட கொள்கைக்காக மூச்சையும் தர கலங்காத ரகண்டா. இப்ப முடிவா என்னதான் சொல்ற? நீ இப்ப முடிவா என்னதான் சொல்ற? மரியாதையா இந்த இடத்த விட்டு நவிருன்னு சொல்றேன்டா. என் உயிரே போனாலும் இந்த இடத்த விட்டு நான் நகரதா இல்ல. என்னடா நான் பாத்துக்கிட்டே இருக்க, நீ பேசிக்கிட்டே இருக்க. நீ நானும்
ஒரே அப்பனுக்கு தான் பிறந்தோம்னு சொன்னா, நீயா நானாங்கிறத பார்த்தோம்னு ஆசைப்பட்டா தோல்றதே மோதிப்பாங்க. ஏய் என்னடா தோழில என்கிட்டயே போட்டு கட்டுற, எனக்கு பின்னாடி பிறந்த பயணி என்கிட்ட வித்த கட்டுறிய. இப்ப உனக்கு விழுந்த உதவி எதுக்காக தெரியுமா? தெரியும். இனிமேலாவது ஜாக்கிரதையா நடந்து அடிக்கிறதா பாக்கி இருந்தா அடிச்சிருங்க முதலாளி. என்னடா சொல்ற? நான் கலாட்டாவை கண்டினியூ பண்ணலாம் இருக்கு. டேய் உன்னை வெட்டி புதைச்சிருவேன். நீங்க இங்க என்ன வெட்டினா அங்க போய் நான் அவங்கள விட்டு சுட்டு பொசுக்கிடுவேன். உயிர் வாழறது ஒன்ன மட்டும் கொள்கையா வச்சிட்டு இருக்கோம் வேணா, இந்த மாதிரி மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுவான். நான் கொள்கைக்காக உயிர் வாழறவன், எந்த மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டேன். சுடுறதா இருந்தா தாராளமா சுடுங்க. அம்மா கிட்ட சொல்லிடாத, இதை நாம அப்புறம் பேசி முடிவு பண்ணிக்கோ. வா காபி சாப்பிடலாம். உன் மேல நான் எவ்வளவு பிரிய வச்சிருக்கேன். எங்கயா போற? தண்ணி குடிக்கவா போறேன், தண்ணி அடிக்க தாண்டி போறேன். பசங்க பண்ணியா இருக்காங்களே, அவங்கள பத்தி ஏதாவது யோசிச்சியா? என்ன நீ ரொம்ப சுயநலவாதியா நினைக்கிற பத்தியா? நான் எவ்வளவுக்கு எவ்வளவு சாப்பிடணுமோ அதை சாப்பிட்டுட்டு மீறத பிள்ளைங்களுக்கு சாப்பிடறது கொண்டு வந்துருண்டி. தப்பா நினைச்சுக்காத. என்னமோ தெரியலீங்க, காலையில இருந்து நானும் பாக்குறேன் என்னமோ மாதிரி இருக்கான். எனக்கு மாத்திரை கூட கொடுக்க மறந்துட்டான். நானே கேட்டு சாப்பிட்டேன். என்னடா ஆச்சு உனக்கு? ஒண்ணு இல்லையா? ஒண்ணு இல்ல. இல்லீங்க, காலையில இருந்து ஏதோ யோசனை இல்லையா? என்ன யோசனை? மாட்டி விடலாமான்னு யோசிக்கிறேன். என்னடா கோட்டங்க? கோட்டை நீ ஒண்ணு மாட்டி விட வேண்டாம். அப்ப நீங்களே மாட்டிக்கிறேங்கிறீங்களா? நான் இப்ப மாட்டிக்கிறதா இல்ல. எப்படி இருந்தாலும் மாட்டிக்க தான் போறீங்க. எப்பயோ மாட்டிக்க போறது, இப்பயே மாட்டிக்கிட்டான்னா வரட்டுமா? பள்ளி கல்லு பொறுக்கிறியாடா? நாட்டுல வர வர கலப்படம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுடா. வள்ளி காலையில குளிச்சியாமா? கொஞ்சம் குடி. முறத்தை பித்தளையில பண்ணிருக்க கூடாது. என்ன நீ எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்க பாத்தியா? நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடிகாரனுக்கும் உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கணும்னு ஆண்டவா உன்ன நான் வேண்டிக்கிறேன். வரட்டுமா? இருச்சிராத பாபு, நான் எங்க வீட்டுல பெர்மிஷன் வாங்கிட்டேன். நாளைக்கு நம்ம கண்டிப்பா ஒன்னைக்கல் போறோம். ஐயோ, காலேஜ் வர்க்கிங் டே ஆச்சே. என்ன பாபு, எப்ப பார்த்தாலும் வர்க்கிங் டே வர்க்கிங் டே. எனக்கு ஒரே போர் அடிக்குது. நாளைக்கு நம்ம கண்டிப்பா போறோம். சம்மதிமா? எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை ஒன்னைக்கலுக்கு பிக்னிக் வரணும்னு. அது இன்னைக்குதான் நிறைவேறிச்சு. என்ன ஒரே கூட்டம், சத்தமா இருக்கு. ஷூட்டிங் நடக்குது போல இருக்கு. வாங்க போய் பாப்போம். ஷாட் சவுண்ட்
நாம பிக்னிக் வந்திருக்கோமா இல்ல ஷூட்டிங் பார்க்க வந்திருக்கோமா? கொஞ்ச நேரம் இருங்க, பாத்துட்டு போலாம். ஒரு ஷாட் எடுக்க எவ்வளவு நேரம் பண்றாங்க? அதான் சினிமா பாருங்க. மணி அடமான வச்சுட்டு வேட்டி சட்டிய வாங்கி கட்டிக்கிட்டேன். இன்னைக்கு என்ன பண்ண போற? நீ என்னமோ வெள்ளையும் செலையுமா வெளியில போயிட்டு வந்துடுற. வெறும் வயத்தோட இந்த பிள்ளைங்க பசியில சுருண்டு படுக்கும் போது என் பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதியா?
பொண்ணு, உனக்கு சம்பாதிச்சு போடுறதுக்கு வக்க இருக்கணும், இல்ல வாய் கொழுப்பாவது எல்லாம் இருக்கணும். அப்புறம் என்னைய பெரிய தப்பு உன் தம்பி பண்ணிட்டாரு. ஒட்டுக்கு உறவு இல்லாம அவர் வீட்டுக்கே வரவேணாம்னு சொல்லிட்டியே, இப்ப கஷ்டப்படுறது யாரு? நீயா இல்ல அவரா? நான் ரொம்ப பொல்லாதவன் ஆயிடுவண்டி. எதை பத்தி வேணாலும் என்கிட்ட பேசு, அந்த பயலை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாத. சரியா, அத பத்தி பேசல. நீ ரொம்ப ரோஷக்காராச்சே, செலவு வேட்டி சட்டை இல்லாம வெளியே போமாட்டேன்னு பெருசா பேசுவியே, இப்ப எப்படியா போற? வெளியில போனா செலவை வேஷ்டி சட்டையோட தாண்டி போவேன், இல்லைன்னா வெளியிலேயே போக மாட்டேன். அதாண்டி சின்ன தம்பி. அண்ணா துணி ரெடினா? அங்க விடாச்சே. அஞ்சு ஐம்பது ஆச்சுண்ணா. இப்ப வாங்கிறியா? அப்புறம் வாங்கிறியா? அப்புறம் சேர்த்து வாங்கிக்கிறேண்ணா. சரிடா. அண்ணா ஒரு விஷயம் ஒண்ணு. என்னடா? நீங்களும் வீட்டுக்கு போறது இல்ல போல் இருக்கு. சின்ன தம்பி அண்ணன் துணி இங்க இருக்கு, வாங்குறது கஷ்டப்பட்டு இருக்காரு. சரி, அண்ணன் துணியை முதல்ல வீட்டுக்கு கொடுத்து அனுப்பு, உனக்கு நான் பணம் தரேன். சரிண்ணா. அவர் எப்ப துணி போட்டாலும் காசை பத்தி கவலைப்படாத, நான் தரேன். சரிண்ணா. சரிதா? சரிண்ணா. இது ஏதிரி வேஷ்டி சட்டை, இது ஏதிரி வேஷ்டி சட்டை உன் கையில எது போனா என்னடி நான் கேக்குற வாய் திறக்காம பதில் பேச நின்னுட்டு இருக்க? உங்க தம்பி வந்து. என் தம்பி என்னடி? டப்பா, அந்த பைய ஏதாவது கொடுத்தான்னு கைய நீட்டி வாங்கின கையெல்லாம் வெட்டிடுவேன். ரோட்ல துணியே கட்டாம போனாலும் போவண்டி, அந்த பய காசுல வாழ மாட்டேன்டி. சின்ன பாப்பா, எப்படியோ உனக்கு மகாராணி மாதிரி ஒரு வாழ்க்கைய அமைச்சு கொடுத்துட்ட பாத்தியா? என்ன அக்கள், ஆயிரம் இருந்தாலும் நான் சின்ன வீடு தானே. சின்ன வீடா? பெரிய வீடுன்னு ஒண்ணு இருந்தா தானே சின்ன வீடு. அந்த பெரிய வீடே இல்லாமக்கிட்டா என்ன? மாமா, நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே. வைத்தியக்காரா, அந்த பிசுக்கோத்து முதலாளி இருக்கானே, அவன் முதல் சம்சாரத்துக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் இருக்கு. இப்போ ஒரு அதிர்ச்சியான விஷயத்த அந்த முதல் சம்சாரம் காதல போட்டோம்னு வச்சுக்கோ. அப்படி என்ன அதிர்ச்சியான செய்தியை போட போறீங்க? அங்கதான் இருக்கு இந்த அங்கிளுடைய பிளானு. அந்த வீட்டுல இருக்க வேலைக்காரிய புடிப்பேன். இந்த வயசுலயா போட்டான்? சின்ன பாப்பா முதலாளி இருக்க போட்டோ வேலைக்காரி கிட்ட கொடுப்பேன். இந்த ஊர்லயே சின்ன வீடு ஒண்ணு செட்டப் பண்ணிருக்காங்கிற விஷயத்த வேலைக்காரி கிட்ட சொல்லுவேன். இந்த விஷயத்த வேலைக்காரி அந்த அம்மா காதுல போட்டா அவ மண்டைய போட்டா. இன்னொரு பேக்கு போட்ட முதல்ல ஏற்பாடு பண்ற போட்டா. டாக்டருக்கு போன் பண்ணிருக்கிறேன், இப்ப வந்துருவார். டாக்டர் வந்தாலும் பிரயோஜனம் இல்லைங்க, நான் பொழைப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லைங்க. ஏன் வீணா மனசு போட்டு அலட்டிக்கிற? நீங்க இந்த அளவுக்கு எனக்கு துரோகம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. என்னங்க, நம்ம பொண்ணு கல்யாணத்தை கண்குளிர பார்க்கலாம்னு ஆசைப்பட்டேன். அவ கல்யாணத்தை அவ இஷ்டப்படியே செய்துவீங்க. கவலைப்படாத, நான் அப்படியே செய்து வைக்கிறேன். பாஸ்கர், சுதாவை கண் கலங்காம பாத்துக்க, அதுக்கு உன்னை தாப்பா நம்பற. என் சோக கதைய கீழு பாட்டில்களே, சாராய பாட்டில்களே. சிறுதுளி பெருவள்ளன்னு சும்மா சொன்னா பழமொழி, இதுல இருக்கிற துளி தான் எனக்கு இன்னைக்கு பயன்பட போகுது. உன்னை பார்த்தா எனக்கு பயிர் ஏறியா? நீ வாழ்ந்த வாழ்க்கை என்ன? இப்படி என்ன கஷ்டப்படுறீங்க? ஏதாவது ஒரு வேலைக்கு போக கூடாது? வள்ளி, நான் கொள்க வீரண்டி, உயிரே விட்டாலும் விடுவன தவிர வேலைக்கு போக கூடாதுன்னு ஒரு கொள்கை வச்சிட்டு இருக்கேன் பாரு, அதை மட்டும் விடவே மாட்டேன்டி. அதாண்டி சின்ன தம்பி. இப்பதான் பெரிய வீட்டுல யாரும் இல்லையே, நான் இந்த சின்ன வீட்டுலதான் இருக்கணுமா? நான் அந்த பங்களால வந்து தங்க கூடாது? ஓகே டார்லிங், ஓகே. டார்லிங் தான் டார்லிங் தான். நூறாவது பாட்டில். அடேங்கப்பா, மழை போலதான் குடிச்சிருக்கிறோம்.
பின்னாடி நடக்க போறத முன்கூட்டி யூகிக்கிறவன் தாண்டி ஞானி. அன்னைக்கு என்ன பார்த்து கேட்டிய, இது எதுக்கு உதவுன்னு? எதுக்கு உதவுது பாத்தியா? என்ன ஞானிங்கிறியா இல்லையா? ஞானியே தொண்டன்னா நீ தாண்டா தொண்டன். சுதா, நடந்ததே நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தா எப்படி? மறக்க முயற்சி பண்ணு. இல்ல பாபு, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறேன், என்னால என் மம்மிய மறக்கவே முடியல. உன் கவலையை தீக்க மருந்து என்கிட்ட இருக்கு, கிட்டவா. இவ்வளவு நேரம் கண்ணீர் மழையில நனைஞ்ச உன்ன காதல் மழையில நனைய வைக்க போறேன், பக்கத்துல வா. வெக்கமா இருக்கு. வெக்கப்பட்ட எப்படி? வந்தான் என்ன தீர்த்தனா, வெக்கத்தில் போவது என்ன தீர்த்தனா, பக்கத்தில் வந்தால் என்ன தீர்த்தனா, அடவெக்கத்தில் போவது என்ன தீர்த்தனா, நோகந்தா எனக்கு நோயம்மா, அத போக்கத்தா துடித்தின் நானம்மா, உந்தேகம் உந்தேதான் இதன் மாத்திரை, எந்தாகம் தீர்த்தால்தான் வரும் நித்திரை, பக்கத்தில் வந்தால் என்ன தீர்த்தனா, வெக்கத்தில் போவது என்ன தீர்த்தனா, தீர்த்தனா தீர்த்தனா. நீர்கழிக்கை தனியுது பாலது கொதிக்கை, நீர்கழிக்கை தனியுது பாவனி தவிக்கிறான் காலை நான் அணைக்கவும், பாவனி தவிக்கிறான் காலை நான் அணைக்கவும், உஞ்சாடை தன்னில் உருகி நானும் போனேனே, உன்னாடை தன்னை எதிரி என்று சொல்வேனே. கட்டில் போவது என்ன தீர்த்தனா.
என்னடா செலவு இருக்கு? ஒர்க்கர்ஸ்லாம் சம்பளம் போடணும், ஆடிட்டர் ஒரு பேமெண்ட் கேட்டிருந்தாரு, அப்புறம் வீட்டு மெயின்டெனன்ஸ் இருக்கு. ஒரு பிளாங்க் செக் தர்றேன், எவ்வளவு தேவையோ ஃபில் பண்ணி வாங்கிக்க. டார்லிங், எஸ் டார்லிங், எனக்கு ஒரு செக் போட்டு தரீங்களா? ஒரு செக் என்ன, செக் புக்கே கையெழுத்து போட்டு தரேன். உங்க கை வலிக்கும் டார்லிங். ஓ, ஹவ் நைஸ் ஆஃப் யூ. அக்கவுண்ட் உன் பேருக்கு மாத்திடுறேன். டே பாஸ்கர், பேங்க்ல சொல்லி என் பேர்ல இருக்கிற அக்கவுண்ட சின்ன பாபா பேருக்கு மாத்த சொல்றா. முதலாளி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஆத்துல போட்டாலும் அளந்து பொண்ணுன்னு சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப லிமிட்டு தாண்டி போறீங்க. செக் வேணா எவ்வளவு வேணாலும் கொடுங்க, ஆனா அக்கவுண்ட் எல்லாம் மாத்தி கொடுக்காதீங்க முதலாளி. இது எங்க குடும்ப பிரச்சனை, இதுல தலையிடுறதுக்கு நீ யார்? அதை கேட்கறதுக்கு நீ யாரா? சபா, சரியான கேள்வி. கட்சிக்குள்ளேயே எட்டப்பனா. ஏய், இந்த வீட்ல நீ ஒரு வேலைக்கார, அதை ஞாபகத்துல வச்சுக்க. நான் நினைச்சா உன்னை வேலையை விட்டே எடுத்துருவேன். தலையை எடுத்துருவேன்னு சொன்னதுக்கே பயப்படாதவண்ணா. வேலையை விட்டு எடுத்தாலா பயந்துட போற? வேலை போயிட்டா அதுக்கப்புறம் உனக்கு ஏது வருமானம்? வருமானத்தை விட தன்மானத்தை பெருசா நினைக்கிறவண்ணா. டார்லிங், இவ ரொம்ப அதிக பிரச்சனை தரமா பேசுறான். அவங்க கிட்ட சொல்லுவீங்க, இனிமே இந்த வீட்டுல நான் வச்சுதான் சட்டம். ஒண்ட வந்த படாரி ஊர் படாரிய வரட்டுதோ. அம்மா, நீ இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்க, நான் எத்தனை வருஷமா இந்த வீட்டுல இருக்கேன்னு தெரியும்ல. நீ பழசு, நான் புதுசு, இருந்தாலும் எனக்கு தான் இப்ப மவுசு. எத்தனை நாளைக்கு இந்த சொகுசு, என்ன பொறுத்த வரைக்கும் நீ தூசு. காத்தடிச்சா பறந்தே தீரணும். மூக்குத்தி பூ மேலே காத்து உக்காந்து பேசுதம்மா. வள்ளி, உனக்கு நான் ஜடப்பின்னு விட்டு மாடி ஒண்ணு வேணாம். உன் தலையில பேனு பாக்கிட்டு மாடி வேண்டாயா? வள்ளி, நீ மீனாட்சி மாதிரி இருக்க. மூக்குத்தி பூ மேலே காத்து உக்காந்து பேசுதம்மா. மன்னிக்க வேண்டுகிறேன். வணக்கம் தம்பி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? இதோ இருக்கிறோம். ஆச்சரியமா இருக்க, எங்க உங்க தலைவரை காணோம்? அடுத்த கடைக்கு போய் இருக்கிறாரு. அண்ணன் எப்படின்னு இருக்காரு? இருக்கிறாரு, பூமிக்கு பாரமா. அண்ணி குழந்தைங்க எல்லாம் எப்படின்னு இருக்காங்க? அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குள்ள சண்டை, கஷ்டப்படுறது குடும்பம் தானே. நானும் எவ்வளவு தூரம் எடுத்து சொல்லிட்டேன், வீட்டுல இருக்கிற அண்டா குண்டா அடுக்குவான அத்தனை அடவு காட்சி. நீ அடவுக்கிறதுக்கு ஒண்ணுமே சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த குழந்தைய ஒருவேளை சோத்து கூட இல்லாம கஷ்டப்படுது தம்பி. என்ன வராரு போல தெரியுது, நான் வரேன். வணக்க தலைவா. அலட்சியமாட்டா, என்னடா கச்சி கச்சி மாறிட்டீங்களாடா? என்னடா என் எதிரிட்ட நின்னு பேசுறீங்க? அவரோட பேசுற தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. முதல்ல போய் பாட்டில் வாங்கிட்டாடா. பூஜை சாமான் வாங்கிக்கிறேன். போடா தலைவா, நான் சொல்றேன் தப்பா நினைக்கப்படாது. குடும்பங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுது. உங்க தம்பி அப்படின்னு தவறு செய்தார். நீங்க அவரோட சமாதானமா போயிட்டீங்கன்னா. யார பத்தி வேணாலும் என் தம்பியை பத்தி பேசினாரு, எனக்கு ஜென்ம எதிரி ஆயிடுவா. உண்மைதான், உங்களுக்கு மானந்தான் பரிசு, சமாதான பரிசுல நீயால் இரும்மா. கொஞ்ச நேரத்துல அப்பா வந்துருவாரு, சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கி வருவாரு. ஆமா அம்மா, ரொம்ப பசிக்குது. ஆமா அம்மா, ரொம்ப பசிக்குது. பட்டினி கிடக்குது கேள்விப்பட்டேன், மனசு கேக்கல அண்ணே, அதனாலதான் வந்த. பசிக்குதாடா கண்ணு, சாப்பிடுமா? ஆமா அம்மா, ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டுமாமா? வேண்டாமா, அது சாப்பிடாத. தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிடுங்க. உங்க கையால எதுவுமே வாங்க வேண்டாம்னு அவர் சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு
எடுத்து பாருங்க. அண்ணனோட புடிவாதத்தை மட்டும் பாக்காதீங்க அண்ணே, அந்த பிள்ளைங்களை பத்தி ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. அண்ணன் வரது அடி நான் போயிடுறேன், ஆனா அந்த பிள்ளைங்க சாப்பிடறது மட்டும் தடுத்துடாதீங்க, நான் வரேன். எங்கடா வந்த, எங்க வந்த, எந்த மூஞ்ச வச்சுட்டு என் வீட்டு வாசலுக்கு வந்தடா? உன் உடம்புல நல்ல ரத்தம் ஓடி உப்பு போட்டு சோறு தின்னிருந்தீனா, உங்க அம்மா உன்ன ஒரு அப்பனுக்கு பெத்திருந்தானா, என் வீட்டு வாசல நீ மிதிக்க கூடாதுரா. வெக்கமா இல்ல மானம் கட்ட ராக்கல், இனிமே என் வீட்டு வாச பக்கம் வந்த விட்டு வெட்டிடுவேன் வெட்டி. இந்த சின்ன தம்பி குடிகாரன் தான்டா, ஆனா ரோஷக்காரன்டா. இனிமே இங்க வந்த நீ ஓடுறா, ஓடுறா, பார்த்த வெட்டிடுவோம் போட. உனக்கு என்ன ரோஷம் கட்ட நாய்களா, உங்க உடம்புல நல்ல ரத்தம் ஒண்ணுக்கு அந்த பயமும் கொடுத்த சோரள்ளி திம்பிகளா நீங்க? உனக்கு கொஞ்சமாவது ஈடு இருக்கு இருக்குதையா? குழந்தைங்க எத்தனை வெளியே பட்டியா கிடக்கு, உனக்கு ஒருவேளை சாப்பாடு போட வக்கு இல்ல. சும்மா சொல்லக்கூடாது, சில பேர் நல்லாவே காக்கா பிடிக்கிறானுங்க. யாரு மாமா, உங்களை பத்தி நீங்களே சொல்லிக்கிறீங்களா? அவன் பேசுறதுக்குன்னா பிறந்திருக்கான், அங்கவே மோதுறீங்களே. உங்க ஷோக்கு மட்டும் பாலிஷ் பட்டா போதுமா, எனக்கும் கொஞ்சம் போட சொல்லுங்க. உன்னோட ஆதிக்கத்தெல்லாம் உன்ன சுத்தி இருக்கிற கூட்டத்திட்ட வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. ஏய் எதுதா பேசுற, நான் யாரு தெரியுமில்ல? தெரியும, இதுக்கு முன்னாடி வேஷம் போட்டுக்கிட்ட அந்த ஆட்டக்காரி, இப்ப முதலாளியே ஆட்டி வைக்கிற சாகசக்காரி. ரொம்ப அதிகமா பேசாத, நீ இந்த வீட்டு வேலைக்காரன். ஆனா நீ வச்ச வேலைக்காரன்ல, நீ அவர் வச்ச வேலைக்காரனா இருக்கலாம், நான் அவரோட வீட்டுக்காரி. நான் சொன்னா சொன்னபடி நீ கேட்கணும், எனக்கு தலை வணங்கி நீ நடக்கணும். நான் எங்க தலை வணங்கணுமோ அங்கதான் வணங்குவேன், மிரட்டத்துக்காக வேலை செய்யறவள்ள நான். சொல்லுங்க பாத்தீங்களா, உங்களை பத்திட்டு ஏத்து பேசுறா. பாஸ்கர் நீ பேசுறது கொஞ்சம் கூட முறையில்ல. அப்ப அவங்க பேசுறது மட்டும் முறங்குறீங்களா? அந்த அம்மாவை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தீங்கன்னா இந்த பேச்சுக்கே இடம் இருந்திருக்காரு. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் முதலாளி, உங்களே எதிர்த்து பேசுறா. இவன் உங்க கார்ல கிடக்குற செருப்பு மாதிரி வீட்டுக்கு வெளியவே கரட்டி விட்டு வந்திருக்கணும், வீட்டுக்குள்ள சேர்த்ததே தப்பு. ஏய் மாமா, நான் கால்ல கிடக்குற செருப்பு தான், ஆனா உங்க கூட்டம் தத்தி எறிகிற நெருப்பு. என்ன ஒண்ணு, இந்த நெருப்பு இவரை தேய்க்குது, இந்த செருப்பு இவருக்காவே தேயுது. பாஸ்கர் ஆயிரமே இருந்தாலும் இப்ப என் பொண்டாட்டி, ஷாபாஷ், நீ அவளுக்கு மதிப்பு கொடுத்து தான் தீரணும். வா. டேய் தாடி இருக்கணுமாடா உன் பாடி. நீ கேடி, ஆயிரம் தான் இருந்தாலும் சின்ன பாப்பாவுக்கு தான் முதலாளி தலையாட்டுவாரு, உன் குல்ஃபி எல்லாம் இங்க நடக்காது. அடச்சி போட, ரொம்ப அவமானப்படுத்தாளே, இவளை என்ன சொன்னாலும் வளைக்க முடியாது போல் இருக்கே, என்ன பண்ணலாம்? சின்ன பாப்பா, ஆயிரம் தான் நமக்கு செல்வாக்கு இருந்தாலும் அந்த தாடிக்காரன் எதிரில உட்கார்ந்துகிட்டு ஏதேதோ கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். எதிர் முகாமில் வலுவான ஆளுகளை நம்ம விட்டு வைக்கவே கூடாது. அப்போ அவனுக்கு ஏதாவது சில்லறை கொடுத்து விலைக்கு வாங்கிட்டா? அஞ்சு பத்து கொடுத்து சாதாரண சுப்பரா இருந்தா விலைக்கு வாங்கிடலாம், இது அவங்க அப்ப எதுக்கு மசிய மாட்டான். அதனால அவனை அணைச்சிக்க, குல்ஃபி கொடுத்துரு. உனக்கு ஆயுசு நூறுபா, உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன், நினைச்ச உடனே வந்துட்டியே. வெளியூர் போயிருக்கிற ஐயா திரும்பி வர நாலு நாள் ஆகும், சும்மா ஞாபகப்படுத்தினேன். ஐயா சொல்லிட்டு போயிருக்காரு, நீ என்ன வேலை சொன்னாலும் பாஸ்கர் செய்வான்னு. ஏய் பாஸ்கர், தாடி வச்சுட்டா முனிவன் ஆயிட முடியுமா? தட தலன்னு பொன்னாட்டம் மின்னுதே மேனி, இதை பார்த்ததுக்கு அப்புறமா சான்ஸ் மிஸ் பண்ணிட்டு போற.
என்ன பொறுத்த வரைக்கும் மின்றதெல்லாம் பொண்ணு இல்ல. ஏ சில்பான்ஸ், நீ விரிக்கிற வலையில நான் விட மாட்டேன்டி. என்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை அடிமையாக்கி காட்டல நீங்க கவலையப்படாதீங்க. எனக்கு இவங்க என்னமோ சொல்றாரு, எனக்கு டப்பாதான் வேணும் மச்சான். ஏய், நீங்க எது வேணா சாப்பிடுங்கடா, எனக்கு தேவை சப்பி. ஊத்து குடி மச்சான், ஊத்து. எதுக்குடா கெட்ட சப்பி, எங்கடா ஓடுற தப்பி, தெப்பிடுவன் தெப்பி, தளதறிக்க ஓடுற மூஞ்சி உப்பி. மச்சா,
நிதானமா நின்னு தாங்கிக்கிற ஒண்ணு, அடிச்சா நம்ம அடி கண்ணு, அப்புறம் எதுக்குடா உனக்கு தின்னு, ரெடியா இருக்கு தின்னு. அம்மா அப்பா அம்மா என்னடா அம்மா அப்பா அடிக்கிறதுக்கு கேட்கிற டப்பா, ஆகும்னா பேசுற டப்பா, ஐயா கொடுக்க போற வாடா என் பரட்ட, நீ கேட்டது பட்ட, கழ போது படுறான் உன் தோல் பட்ட. மாமா இன்னைக்கு சோறாக்கலையாம்மா, ரொம்ப ஒண்ணுமே சாப்பிடலாமா, உனக்கு சோறாக்கி போடுறேன். ஆனந்தம் கூட காட்சி வைக்க விதியில்லா என்ன இங்கே.
தவிக்குது தவிக்குது. ஒண்ணும் இல்லடி பள்ளி, வர வர என்ன நினைச்சா எனக்கு பிடிக்கலடி வள்ளி. நான் ரொம்ப பாவிடி வள்ளி, நான் ரொம்ப பாவி வள்ளி. நான் உன்ட்டேந்து எல்லாத்தையுமே உருவை எடுத்துட்டு போயிட்டேன்டி. இன்னும் உன்ட்டேந்து கொண்டு போறதுக்கு ஒண்ணுமே இல்லடி வள்ளி. ஆனா ஒண்ணு, நாளிலிருந்து உன்ட்டேந்து நான் எதுவுமே கேட்க மாட்டேன்டி வள்ளி. நாளிலிருந்து சத்தியமா நான் குடிக்க மாட்டேன்டி வள்ளி. உன் தாலி மேல சத்தியமா சொல்றேன்டி வள்ளி, நாளில இருந்து நான் குடிக்க மாட்டேன். ஏண்டி வள்ளி, எனக்காக நான் உன்ட்டே எது கேட்டாலும் நீ தருவில்ல. உனக்காக என் உயிரை கூட தருவையா வள்ளி? நீ எங்கேயோ போயிட்டு இருக்கடி. ஆனா நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன் டி வள்ளி. என்ன மன்னிச்சிடு வள்ளி. ஏன் கவலைப்படு? உன் கழுத்துல தாலின்னு ஒண்ணு கிடக்கணும், அவ்வளவுதானே? அது தங்கத்துலதான் இருக்கணும்னு ஒண்ணும் அவசியம் இல்லையா? முடிச்சு கூட முன்னாலேயே போட்டுட்டியா? சின்ன பாப்பா அங்க எங்க சுத்தினாரோ அந்த பிசுக்கோத்து முதலாளி இருக்கானே, அவனுக்கு நீ இரண்டாவது சம்சாரம் தான். சுத்துற ஓரளவுக்கு தான் உனக்கு வந்து சேரும். இது அத்தனை சொத்து முதல் சம்சாரத்து பொண்ணுக்கே போய் சேரும். அதனால அந்த பொண்ணு சொல்றியா மாமா? நாம எல்லாம் செயலுக்கு போயிருவோம். என்ன இந்த மாமாவுடைய பிளான்? அது இல்லடா, அந்த குட்டிய நம்ம பயலுக்கு கட்டி வச்சுட்டா சொத்து அத்தனையும் நமக்கே வந்து சேரும். ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்க, கேக்கலாமா? கேளு. நீ கேட்காம யாரு கேட்க போறா? நம்ம சுதாவுக்கும் எங்க அண்ணன் சுரேஷுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்காது? நல்லா இருக்கு. என்ன பத்தி கேளு, என் பொண்ண பத்தி கேட்காத. என்ன அப்ப நான் எதை கேட்டாலும் செய்ய மாட்டீங்களா? என் மேல பெரிய அவ்வளவு தானா? அழுவாது அழுவாது அழுவாது. ஓகே ஓகே, யாருக்கு வர யார வர கட்டி வை. டார்லிங் தான் டார்லிங் தான். தலைவா, நாங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நீங்க பாட்டிலையும் துறக்கல, வாயையும் துறக்கல, ஏன் தலைவா? பெருசு, நான் என்னோட மனசை திறக்க போறேன்டா. கவிஞர் ஒரு பாட்டுல சொன்னாரு, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலேன்னு. இந்த காத்து இருக்கு பாரு, அது தென்றல்ங்கிற பேரோட வீசக்குள்ள பூவோட தலைய அப்படியே சீவி விடுதுரா. அதுவே சூழ்நிலை காரணமா புயல்ங்கிற பேரோட வீசக்குள்ள பூவோட தலையையே சீவிடுதுரா. அது மாதிரி என்னோட மனசு இப்ப தென்றலா இல்லடா, புயலாயிடுச்சு. என்ன தலைவா இன்னைக்கு ஏதோ பேசுறீங்க? உங்க மனசுல பாரம் அதிகமா போச்சு நினைக்க, கொஞ்சம் இறக்குவீங்க. இல்லடா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல இந்த குடிய பத்தி மட்டும் நினைக்கக்குள்ள நான் இத சொர்க்கமா நினைச்சண்டா. ஆனா இப்போ என் பொண்டாட்டி என் புள்ள குட்டி அப்படின்னு நான் குடிய பத்தி நினைக்கக்குள்ள இது எனக்கு நரகமா தெரியுதுடா. விஷம் இருக்குல்ல, அதைத்தான் வீட்டுல இருக்கிற குடத்து தண்ணியில கலந்துட்டா அது அவன் வீட்டை மட்டும்தான் அழிக்கும். அதுவே ஊர்ல இருக்கிற குளத்து தண்ணியில கலந்துட்டா அது ஊரையே அழிச்சிடும். அது மாதிரி நான் கெட்டு போயிட்டதுக்காக நான் வருத்தப்படலடா. ஆனா என்ன சுத்தி இருந்த உங்களையெல்லாம் நான் கெடுத்துட்டேன் பாரு.
அதுக்காக தான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நேரம் ஆகுது, நீங்க காலாகாலத்துல எல்லாம் வீட்டுக்கு போறவிட்டு போங்கடா. என்ன புதுசா இருக்குது? எங்களை எல்லாம் அனுப்பிச்சிட்டு நீங்க வரலையா தலைவா? பெருசு முக்கியமா நான் ஒரு இடத்துக்கு நான் தனியா போன்றிருக்கேன், நீங்களா வீட்டுக்கு போங்கடா. ஏன் தலைவா, எங்களை வீட்டுக்கு போறீங்களா? ஏய், உங்களை அழைச்சிட்டு போகக்கூடிய இடமா இருந்தா நான் விட்டு போவானடா. சில இடங்களுக்கு தலைவன் தனியா தாண்டா போக வேண்டியது. உண்மைதான் தலைவா, உண்மைதான். போயிட்டு வாங்க. ஏய், நீங்க நல்லா இருக்கணும், போங்கடா. இந்த நாட்டில் சாராயம் ஆறா ஓடுது, அதனால தான் தாய்மார்களோட கண்களில் கண்ணீர் கூட ஆறா ஓடுது. எதையும் தாங்கும் இதயம் ஒன்றுன்னு நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க. கஷ்டங்கள்லாம் தாங்கிக்கிறதுக்கு பொம்பளைங்க இதயம் முடியல. இந்த மாதிரி கன்றாவெல்லாம் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்கள் ஏற்கனவே கல்லாயிட்டீங்க. மகாத்மா காந்திஜிக்கு ஜேஜேன்னு சொன்ன இந்த நாட்டில் அவன் இன்னைக்கு ஜேஜேன்னு சொல்லி இதை சாப்பிட்றான். நீங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுனாலையோ என்னவோ தெரியல, அவன் இன்னைக்கு சுதந்திரமா இதை சாப்பிட்றான். மொத்தத்தில் நீங்க எல்லாம் சேர்ந்து எங்க குடிசைகளில் விளக்கு எரியணுங்கிறதுக்காக தான் மது விளக்கு வேணும். நீங்க நாங்க விளக்க மறந்துட்டோம், அதனால தான் எங்க குடிசைங்களில் விளக்கெல்லாம் எரியதில்லை. மாறா இந்த சாராயத்தால எங்க வயிறு எரியுது. இதை குடிக்கிறோமேங்கிறத நினைச்சு எங்க பொண்டாட்டி புள்ள குட்டி வயிறு எரியுது. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு. அவன் கையில கிளாஸ் காலம் வரைக்கும் நான் பொண்டாட்டி புள்ள குட்டிக்காக வாழ்ந்தனோ இல்லையோ, இதுக்காகவே வாழ்ந்துட்டேன். நான் திருமணம் திருமணம் நினைச்சேன், என்னால முடியல. நான் திரும்ப ஆரம்பிச்சிட்டனோ இல்லையோ, வருந்த ஆரம்பிச்சிட்டேன். அதனாலதான் கடைசியா நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நான் சாவு கூட ஒரு பெரிய ரசிகன். கொஞ்சம் கொஞ்சமா அணுவா சாவணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மருந்து செலக்ட் பண்ணிருக்கேன். இதுல கூட நான் ரொம்ப நாட்டுப்பட்டுருவேன். இங்கிலீஷ் மருந்து வாங்கல, சித்த மருந்து. என்ன பி இந்தியன் பை இந்தியன் அப்படி இருக்கணுங்கிறதுக்காக இந்த சின்ன தம்பியோட வாழ்க்கையை பார்த்து இந்த நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான குடிகாரன் திருந்துறானோ இல்லையோ. ஒரு நாலு குடிகாரன் திருந்துனான்னா அதுதான் என் ஆத்மாவுக்கு சாந்தி. இது சத்தியம் காந்தி, சத்தியம். எனக்காக உன் கல்யாண பட்டுப்புடவை இருக்கு பாரு, அதை எடுத்து கட்டிக்கிட்டு உனக்கு பிடிச்ச மல்லிகை போயிட்டு வந்திருக்கேன். இதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் வாய. என்னையா ஒரு மாதிரியா பேசுற? ஒண்ணும் இல்லடி, நாளைக்கு இதை விட்டு பிரிய போறோம் பாரு, அதுக்கான துக்கத்தை இன்னைக்கு அனுசரிச்சுக்கிறேன். நீ போய் சேலையை கட்டிட்டு வா. ஏண்டா மோன, பசிக்குதாடா? கவலைப்படாத, என் பிள்ளைங்க நீங்க வயிறார சந்தோஷமா சாப்பிடுங்கிறதுக்காக தான் பிரியாணி வந்து இருக்கேன். பிரி சாப்பிட. கண்ணு இதப்பா, உனக்கு பிஸ்கட் ராஜா இந்தா வாங்கிக்க. இந்த நாட்டில் பணக்காரன் விட்டு நாய்க்குட்டி செஞ்ச புண்ணியத்தை கூட கேழை விட்டு புள்ள குட்டி செய்யல. ஏன்னா பணக்காரன் விட்டு நாய்க்குட்டி விதவிதமா பிஸ்கட் சாப்பிடுது. நீ பிஸ்கட் சாப்பிட்ற கண்ணா, நீங்க சந்தோஷமா நீ சாப்பிடணும், அதை நான் பார்க்கணும். கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் தான் சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி எனக்கு இப்பதான் என் பிள்ளைங்க மேல பாசமே இருக்கு. சாப்பிடுறா கண்ணா. கண்டா ராஜா, உங்க அப்பா நான் உனக்கு பிடிக்கலடா கண்ணா. என் கண்ணு எவ்வாயிரண்டா, ஒன்னு குடுறா, இன்னொன்றா ராஜா, இன்னொன்னுட கண்ணா நீ வாட. சாப்பிடுமா?
எப்படி பாக்குறேன் மல்லி? இந்த படவில் நீ ரொம்ப ஷோக்கா இருக்குது. என் கண்ணே பட்டாலும் பட்டும் போல இருக்கு. என்னமோ ஒண்ணு இந்த கோலத்துல பாக்கணும்னு நினைச்சேன். பாத்துட்டேன்டி. அம்மா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? வந்ததும் பட்டு புடவை கட்டி சொன்ன, மல்லிப்பூ வச்சுக்க சொன்ன. பொட்டு கூட வச்சுக்க சொல்ல போறேன்டி. உனக்காக மாரியம் கோயிலுக்கு போய் மெனக்கட்டு குங்குமம் கொண்டு வந்திருக்கேன் டி. கையால நீயே வச்சு விடையா? வள்ளி, நான் ரொம்ப நிதானம் தவறி போயிருக்கேன் டி. என் கையால பொட்டு வச்சா அது அலங்கோலம் ஆயிடும். வேணாம், நீயே வச்சுக்க. என்னையா பேசுறதெல்லாம் ஒரு மாதிரியாவே பேசுற? உன் மனசுல என்னதாயா இருக்கு? என் மனசுல ஒண்ணும் இல்லையே, என் மாள் சோப்பன். வள்ளி, என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்னோட வாழ்க்கையிலேயே ஒரு விதத்துல சந்தோஷமான நாள், ஒரு விதத்துல துக்ககரமான நாள். என்ன, என் பொண்டாட்டி புள்ள குட்டிய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நான் இந்த தண்ணியை விட போறேனே, அது சந்தோஷமான விஷயம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அளவுக்கு அதிகமா நேசிச்ச இத நாளைக்கு நான் விட போறேன் பாரு, அது துக்ககரமான விஷயம். எப்படியோ துக்கத்தையும் சந்தோஷத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி கொண்டாட போறேன். நீ நாளையில இருந்து குடிக்க போறதில்லைன்னு கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஐயா? நீ சந்தோஷமா இருக்கிற இந்த வேலையில உன்கிட்ட ஒரு சத்தியம் ஒண்ணு கேப்பேன், எனக்காக செய்ய தருவியா? நீ என்ன கேட்டாலும் செய்வேன். நான் திடீர்னு செத்து போயிட்டேன்னு வச்சுக்க. ஏன் என்ன பேசுற? ஏய், நெருப்புனா என்ன வாய சுற்றுமாடி, சாவன என்ன கிட்ட ஓடி வந்துருமா? ஏய், எனக்கு ஆயுசு ரொம்ப கெட்டி, ஐ அம் ஸ்ட்ராங். உனக்கே தெரியும்ல ஜோசிகார் என்ன சொல்லிருக்கான், எனக்கு 75 வயசு வரைக்கும் ஆயுசு உண்டுன்னு சொன்னா இல்லையா? அதனால நான் அவ்வளவு சீக்கிரமா சாக மாட்டேன். அது வேற, இருந்தாலும் நான் திடீர்னு செத்துட்டேன்னு வச்சுக்க. என் சாவுக்கு என் தம்பி பைய வரக்கூடாது. அவனை என் பணத்தை கூட பார்க்க விட கூடாது. அவனை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க கூடாது. என்ன சொல்ற? நீங்க கண்டுதானே பேசிட்டு இருக்கேன். நான் உன்ன மீறி என்ன செய்ய போறேன்? யூ மை வைஃப். ஆயிரம்னா ஆனாலும் வள்ளினா வள்ளிதான், மில்லினா மில்லிதான். என்னையா திடீர்னு பேச்ச நிறுத்திட்ட? நேரம் காலம் தெரியாம ரேடியோல ஒரு பாட்டு போடுறான் பாரு. முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். என்னைய சொல்ற? நீங்கள் கேட்டது முடிய போகுதுன்னு சொன்னி. வள்ளி, நேரம் ஆயிட்டே இருக்கு, வடக்க அணைச்சிட்டு வாடி. ஒரே ஒருத்தர் எங்க அண்ணனோட முகத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன். வந்து சேர்ந்திருக்காளே ஒரு சித்தி,
அவளோட பேச்ச கேட்டே என் டாடி அவளோட அண்ணன் ஒரு தடிய அவனுக்கு கட்டி கொடுக்கறதா வாக்கு கொடுத்துட்டாரு. வீட்டுல கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால என்ன காலேஜ் கூட போக வேண்டாம்னு ஸ்டாப் பண்ணிருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாபு. ஹலோ, ஹீரோ சார் பேசுறீங்களா? ஹீரோயின் கிட்ட பேசணுமா? டேய் சோமாளி, மெயினா போல. இதுவே நீ போன தொட்ட கைய முறிச்சுக்கிற லவ்வா கேக்குது லவ். முதல்ல இந்த போன் கனெக்ஷன் கட் பண்றேன், அப்ப நான் பாக்குறேன் எப்படி லவ் பண்றேன்னு. சுதாவுக்கு நம்ம சுரேஷுக்கு எவ்வளவு பொருத்தம் பாத்தீங்களா முதலாளி? உங்களை மாதிரி ஒரு தங்கமான மனசுல நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. கல்யாணத்துக்கு இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கிட்டீங்களே, கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் கவனிக்கிறேன். முதல்ல தாம்பால சைஸுக்கு கல்யாண பத்திரிக்கை அடிக்க போறேன். ஏய் மாமா, கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறது இருக்கட்டா, முதல்ல உனக்கு கருமாதி பத்திரிக்கை அடிக்க சொல்லு. உன் உயிர் மேல உனக்கு ஆசை இருக்காடா? என் கையில பவர் இருக்கு தெரியுமா? இந்த பவரை வச்சுக்கிட்டு வித்த காட்டுற வேலையே நம்மகிட்ட வச்சுக்காத. உன் பவரையே பீஸ் புடிங்கிட்டு தான். நினைச்சேன் நீங்க தான் முதலாளி லெவல் தாண்டி போறீங்க. முதலாளி அந்த பொண்ணோட இஷ்டத்துக்கு, அந்த பொண்ணு யார விருப்பப்படுதோ அந்த பையனுக்கு கட்டி வைக்கிறதா முற. அப்படிதான் நீங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க. பழைய கதையில கிளறாத, அவ செத்துதான் நாளாச்சு. அம்மாவோட சேர்ந்த உங்க வாக்குமா செத்து போச்சு. உன்னை விட அவன் பேர்ல எனக்கு அக்கறை உண்டு. அந்த அக்கறை உங்களுக்கு இருந்திருந்தா அவளுக்கு பிடிக்காத ஒருத்தனை விட்டு அவ கருத்துல தாலி கட்ட சொல்ல மாட்டீங்க முதலாளி. அந்த பொண்ணை பிடிச்சு நீங்க பாருங்கத்துல தள்ளு கொடுத்தா சும்மா இருக்கணுங்கிறீங்களா? அதை கேட்கறதுக்கு நீ யாரா பேரக்கார நாயே? தப்புதான் முதலாளி, தப்புதான். ஒரு வேலைக்கார நாயே இந்த அளவுக்கு பேசினது தப்புதான். ஆனா நீங்க என்ன வேலைக்காரா மட்டும் நினைச்சு வளர்த்துருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் பேசிருக்க மாட்டேன் முதலாளி, இருக்க மாட்டேன். சரி சரி, வேலையை பார்த்து போட. நீங்க திட்டீங்கிறதுக்காக நான் வேலையை விட்டு போக மாட்டேன் முதலாளி. இந்த வீட்டுல என்ன வேலையை நான் செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் போவேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். சின்ன பாப்பா அந்த தாடிக்காரனை விட்டு வச்சிருந்தா கிரிகிரி காட்டிக்கிட்டேதான் இருப்பான். அவனுக்கு முதல்ல குல்ஃபி கொடுக்கணும். அதுக்கு என்னதான் பண்ணலாம்? நானும் பல வகையில யோசிச்சு பார்த்தேன். அந்த பிசுக்கோத்து பையன் முதலாளி இருக்கானே, அவன் அந்த தாடிக்கார மேல அளவுக்கு மீறி நம்பிக்கை வச்சிருக்கான். அத முதல்ல க்ளோஸ் பண்ணணும். அவன் மேல முதலாளி வச்சிருக்கிற நம்பிக்கையை கெடுக்கணும். அவ்வளவுதானே? ஒரு 10,000 ரூபாய் பணத்தை திருடிட்டான்னு சொன்னோம்னா அல்வா ஹீரோ தந்து நகையெல்லாம் திருடிட்டான்னு சொன்ன அந்த லப்ப சப்ப முதலாளி இருக்கானே, அவன் அந்த தாடிக்காரனை நம்பி பிளாங்க் செக்கே கொடுக்கறான். அதனால பணத்தை திருடனா பொண்ண திருடனா சரியா வராது. உன்னையே திருடனான்னு சொன்னாத்தான் சரியா வரும். அது எப்படி கேள்வி முடியும்? கண்கட்டி வித்தியின்னு கேள்விப்பட்டிருக்கியா? காத குடு. நான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்த்துட்டு கரெக்டா 7 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். நானும் குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா இருப்பேன். ரெண்டு பேரும் வெளியே போலாம். பாப்பா இப்ப டைம் 6:20, இன்னும் 40 நிமிஷம் தான் இருக்கு. டன். ஒண்ணு இல்ல, பாத்ரூம்ல பைப் டைட் ஆயிப்போச்சு, திறக்க முடியல.
நீதான் பலசாலியாச்சே, கொஞ்சம் திறந்து கூட. நீயே திறந்துக்க மாமா. கொஞ்சம் மரியாதையா கூப்பிட கூடாதா? உனக்கு என்னடா மரியாதை? அது சரிதான், வீட்டுக்குள்ளான கூப்பிடுறேன், கொஞ்சம் திறந்து கூட. சாவுகிறாக்கி. நீங்களா ஏன் கதவை சாப்பிட்டீங்க? சும்மாதா? தயவு செஞ்சு கதவை தரங்க. முடியாது. கதவை திறக்கிறீங்களா இல்ல நானே திறந்துட்டு கையெடுங்க. திறக்கிறது கஷ்டம், ஏன்னா நான் பூட்டிட்டேன். நான் இங்க நிக்கிறத யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க, தயவு செஞ்சு கதவை தரங்க. தப்பா நினைக்கணுங்கிறதுக்காக தான் நான் கதவை சாத்திட்டேன். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கதவை தரங்க. முடிஞ்ச நீயே திறந்துக்க. என்ன நீங்க விளையாடுறீங்களா? இனிமேதான நான் உன்னோட ஓடி பிடிச்சா விளையாட போறேன். வீணா என் பொறுமையை சோதிக்காத, நான் கெட்ட கோபுரம் கையிடு. நான் எங்க முதலாளிக்கு துரோகம் செய்ய மாட்டேன் சொன்னா கேளு. நீ ஒண்ணு துரோகம் செய்ய வேண்டாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. இதெல்லாம் என்ன பாக்கியா? நான் குளிக்கும் போதே நீ என்ன கட்டி பிடிச்சதா? மத்தவங்க நம்பறதுக்கான தடையும் எனக்கு வராத்துறதுக்கு உன்ன கோல பண்ணிடுவோம் பண்ணு. 7 மணி ஆக போகுது, இப்ப முதலாளி வந்துருவாரு. முதலாளி வரதுக்கான டைம் ஆயிடுச்சு, மரியாதை கதவை தர. முடியாது. கதவு உடச்சு எடுத்துறண்டி. என்ன நாருது உன் காதா? போய் முதலாளி வர்றாரு பாரு. ஐயோ, இந்த வீட்டில் நடக்கிற அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? முதலாளி வாங்க, உள்ள நடக்கிற அநியாயத்தை பாருங்க. வாங்க பாஸ்கர் கதவை தர முதலாளி, உண்மையிலே என்ன நடந்ததுனா? எதுவும் நீ சொல்ல வேண்டாம். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க முதலாளி. நன்றி கேட்ட நாயே, உண்ட வீட்டுக்கே துரோகம் நினைக்கிறியா? உங்களுக்கு போக போகதான் தெரியும் முதலாளி, என்ன அழ வைக்கிறீங்க? உண்மை ஒரு நாளைக்கு தெரியக்குள்ள எனக்காக நீங்க அழ போறீங்க முதலாளி. உன் முகத்துல முழிச்சாலே பாவண்டா, எந்திரிச்சு போ. வேலி இல்லாத பயிரும் தாலி இல்லாத பொண்ணும் ஒண்ணுதான். இனிமேலுக்கும் நான் வாழணுங்கிறதுல அர்த்தமும் இல்ல, நியாயமும் இல்ல. பாஸ்கர், உங்க கையில தான் என் பிள்ளைகளின் எதிர்காலம். சாவு ஒன்றே தான் எனக்கு விடவு காலம். உனக்கு என்ன வேணும்? உனக்கு வளையல் வேணுமா? மணி வேணுமா? தொங்கட்டா வேணுமா?
அப்பா அம்மா தான் வேணும். ஐயோ ஐயோ ஐயோ, முதல்ல உள்ள போ, உன்னை இங்கே அங்கே அசையப்படாத முதலாளி சொல்லியிருக்காரு, போ உள்ள ஜன்னல சாத்து. உன்னை கூட பிறந்த அண்ணனா நினைச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. நீயே யோசிச்சு பாரு, தாய் இல்லாத பொண்ணனா எங்க அப்பா எனக்கு பிடிக்காத ஒருத்தரை கட்டிக்க சொல்லி என் வாழ்க்கைய பாழாக்குறாரு. உன் கூட பிறந்த தங்கச்சிக்கு இந்த மாதிரி நிலைமை வந்தா நீ காப்பாத்த மாட்டியா? அனாதையா பிறந்த அனாதையாவே இந்த அக்கிரமக்காரங்க கூட தெரிஞ்சுக்கிட்டு இருந்த என்ன அண்ணன்னு ஏத்துக்கிட்டியம்மா, உனக்கு என்னமா செய்யணும் சொல்லுமா, என்ன செய்யணும்? நீ பாஸ்கர் கிட்ட போய் சொல்லு என்ன இந்த கல்யாணத்துல இருந்து காப்பாத்தினா போதும். விஷத்தை கக்கக்கூடிய நாகப்பாம்பு கிட்டதான் நாகரத்னமே கிடைக்குதுன்னு சொல்ற மாதிரி அந்த நாசக்கார கும்பலுக்கு மத்தியில உன்ன மாதிரி ஒரு நல்லவனை பாக்குறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. அண்ணே, நான் செஞ்ச பாவங்களுக்கு எல்லாம் ராஜ்யத்தை தேடுறேன். ஏய், நான் சொன்ன பிளான் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்கீல்ல? சுதாவை நீ கவலைப்படாம இருக்க சொல்லு. கல்யாண தண்ணிக்கு முதல் நாள் ராத்திரி அங்கேருந்து சுதாவை நாம கடத்திடுறோம். அது நினைச்சபடியே மறுநாள் காலையில அந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுகிட்ட சொல்லி வச்சிரு, நீ ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கடா, போயிட்டு வா. அண்ணே கவலைப்படாதீங்க அண்ணே, இந்த விஷயத்த காதும் காது வச்ச மாதிரி கச்சிதமா முடிச்சேன் அண்ணே. ஓகேடா, நீ ஜாக்கிரதையா நடந்துக்க, பாத்து போ. சரிண்டா. நம்ப வைக்கிறதுக்காக நானும் மாமாவும் சேர்ந்துதான் ஒரு திட்டமே போட்டோம். அன்னைக்கு நாங்க நடத்தின நாடகம் என்னன்னா, சரி இந்த தாடிக்காரன் கதை முடிஞ்சு போச்சு, இப்போ இந்த கிழவன் கதை எப்படி க்ளோஸ் பண்ண போற? நாளை காலையில விடிஞ்சா நம்ம சுரேஷுக்கும் அந்த ஆளோட மகளுக்கும் கல்யாணம். கல்யாணத்துக்கு அப்புறம் சொத்துப்புற நம்ம கைக்கு தானே, அதுக்கப்புறம் டைம் பார்த்து அந்த கிழத்தை க்ளோஸ் பண்ண வேண்டியதானே. என்ன செய்ய பார், என்ன செய்ய பார், உயிரோட கொடுக்கிற தரடி கதவையா இல்லையா? என்ன பண்ண புரியலையே, தரடி திறக்கிற பூமத்தி பெட்ரோல் ஊத்தி கொடுத்து கட்டி குடுப்பியா மாட்டியா? முடியாது 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 முடியாது, கொல்லுற என் உயிரே போனாலும் முடியாது, கொல்லுறான் இருக்கு. கழித்து ராக்கள், நீ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டா மரியாதை அந்த உயிரில கழித்து போடு. முடியாது 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 முடியாது. இவனை என்ன பண்றதுனே புரியலையா? நான் மட்டும் இங்க இருந்திருந்தா எல்லாத்தையும் எழுதி வாங்காம விட்டுக்கவே மாட்டேன். கொஞ்ச நாள் போடிட்டு போயிருந்தேன், அதுக்குள்ள சந்தையிலேயே விலை போகும். மாப்பிள்ள நீ இவளை கூட்டிக்கிட்டு போடி வாடி வாடி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது சாந்தி முகூர்த்தம். நீ ஆட்டோமேட்டிக்கா காலையில நடத்தி வேண்டியதுதான் முகூர்த்தம். என் மகனுடைய வாழ்க்கையே பாழாக்கிட்டேன்.
கூட ஆகலையுமா? என்னடா அஞ்சு? நீ அஞ்சு? இதுக்கு முன்னால நீ நிக்க முடியுமாடா? இதுக்கு முன்னால எவனுமே நிக்க முடியாது போல் இருக்க. மாமா, நீ அல்வா சாப்பிட்டிருக்கியா? இல்ல. இந்த சாப்பிட, நீ ஜாங்கிரி சாப்பிட்டிருக்கியா? இல்ல. இதுமே சாப்பிடாம இருக்க கூடாது. நீ ஜிலேபி சாப்பிட்டிருக்கியா? இல்ல. நீ குல்ஃபி சாப்பிட்டிருக்கியா? அது பயங்கரமான சாப்பிட. என்னடா தாலிய கட்ட போற? நீ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டா அந்த தாலிய கீழே போடு. என்னடா கலாட்டா? ஏ மாமா, நீ வாங்கலாடி போதாத? மரியாதையா இங்க கட்ட விடுறீங்க தாலி? இல்ல, நீங்க ரெண்டு பேரும் காலி. கிட்ட வராத. இந்த குட்டியும் அந்த முதலாளியும் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டா கொஞ்ச நேரத்துக்கு சும்மா. என்னடா சொல்ற? சொல்றேன்டா, கேட்டுக்க. இப்ப குட்டகரம் பாரு குல்ஃபி. மாப்பிள்ள வீட்டுக்காரங்களே, நல்லா கேட்டுக்குங்க. இப்ப ஏன் பதறான் தெரியுமா? இந்த தாடி உண்மைய மறைக்க பாக்குற மூடி. இவன் பயங்கரமான கேடி. ஏற்கனவே கெட்டு போன இந்த குட்டிய உங்க வீட்டு பையன் தலையில கட்டி வைக்க பாக்குறா இந்த தாடி பய. அதுக்கு ஜாடா போறான் இந்த கரட்டு பய. இதுக்கு அப்புறம் நீ அவரை கல்யாணம் பண்ணிக்க போறதும் உன் இஷ்டம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே, உங்க நிலைமை ரொம்ப கஷ்டம். Thank you.
ஏற்கனவே இந்த பொண்ணை இவன் கெடுத்துட்டாங்கிறதுக்கு அடையாளமே அவ கழுத்திலையும் கண்ணத்திலே இருக்க கீரன். அதுதான் ஸ்ட்ராங் ரெக்கார்ட். எங்க கீரல் விழுந்த ரெக்கார்ட போட்டு கேட்க போறீங்களா பாட்டு, இல்ல கல்யாணத்துக்கு வைக்க போறீங்களா வேட்டு? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, உங்களுக்கு எப்படி? ஏமாத்த போறோம். அந்த பாவி பசங்க அநியாயமா போய் பேசுறானோமா, அதை கேட்டுட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்கம்மா. உங்களை என் கூட பிறந்த சகோதரியா நினைச்சு கெஞ்சி கேக்குறம்மா. அந்த பொண்ணு அவன் கெடுக்கணும்னு நேற்று ராத்திரி முயற்சி பண்ண உண்மைம்மா, ஆனா நான் கடைசியில காப்பாத்திட்டம்மா. என் வார்த்தைய நம்புங்கம்மா. எலி வளைக்குள்ள எலி முழுசா நுழைஞ்சிருச்சா, ஆனா வாழ் மட்டும் நுழைய முடியலையா? அது மாதிரி இவன் அந்த பொண்ணை கெடுக்க போனானா, அந்த நேரம் பார்த்து இவன் காப்பாத்த போனானா? என்னடே ஆயிரம் இருந்தாலும் நேத்து நடந்தது நீ எங்கிட்ட மறைச்சது தப்புதான். நினைச்சத முடிச்சிட்டவன். நீனா அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிற மரியாதையா நீ அந்த பொண்ணை கெடுக்கலங்கிற உண்மையை எல்லாருக்கும் முன்னால ஓட்டுக்க. நீ என்னதான் அடிச்சாலும் சரி, நான் அவளை கெடுத்தேங்கிறது உண்மை. நீ நான் என் பொறுமையை சோதிக்காத, மரியாதையா நீ அந்த பொண்ணை கெடுக்கலங்கிற உண்மையை ஒத்துக்க ஒத்துக்கடா. நான் இப்பவும் சொல்றேன், நான் அவளை கெடுத்தேங்கிறத உண்மை. உனக்கு லிமிட்டேஷனே அவ்வளவுதான், மரியாதையா நீ உண்மையை ஒத்துக்கிற இல்ல நடக்கிறதே வேற. நீ எவ்வளவு வேணாலும் அடி, நான் சொல்றதுதான் சொல்லுவேன். நான் அவளை கெடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சு. நீ என்னையும் கொல்லிட போறேங்கிறதுக்காக பயந்து இதை நான் சொல்லல. ஒரு பொண்ணை வாழ வைக்கிறதுக்காக நீ இவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சதுக்கு அப்புறமும் நான் உண்மையை சொல்லலன்னா நான் மனுஷனே இல்லப்பா, நான் மனுஷனே இல்ல. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க, சத்தியமா சொல்றேன், அந்த பொண்ணு கடல அவன் கெட்டு போனதாக கதை கட்டி விட்டதே இந்த பாவிதான். இந்த பாவி சொன்னதத்தான் இந்த பாவி கேட்டு ஆடுதான். அவன் பொல்லாடுதுரா, சாரதுக்கு முன்னாடியாவது உண்மையை சொல்லிடுறா, அந்த பொண்ணு கெட்டு போறேங்கிற உண்மையை சொல்லிடுறா, சொல்லிடு. நான் அந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன், அதனாலதான் இவ்வளவு நேரமும் பொய்யெல்லாம் சொன்னேன். என் உயிரே போகுதுன்னு சொல்லும் போது நான் உண்மையை மறைக்க தயாரா இல்ல. அந்த பொண்ணு ரொம்ப நல்லவ, நான் அவளை கெடுக்கல, நான் அவளை கெடுக்கல, நான் அவளை. முதலாளி, சுதாவை வாழ வைக்கிறதுக்கு நான் உன்னைத்தான் நம்புறேன்னு அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அம்மாவுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திட்ட முதலாளி. சுதாவை நல்ல விதத்துல கல்யாணம் பண்ணி தந்துடுறது உங்க பொறுப்பு தான். எனக்காக நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான் முதலாளி கேட்கிறேன், என்ன விட்டா
எங்க அண்ணன் குழந்தைங்களுக்கு இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல முதலாளி. இத்தனை நாள் அந்த பிள்ளைங்க எத்த அப்பாவை நினைச்சு எழுதிட்டு இருந்தது, இனிமேலுக்கு இந்த சித்தப்பாவை நினைச்சு அழ போதும் முதலாளி. நீங்க தான் முதலாளி அந்த குழந்தைங்களை கண் கலங்காம பாத்துக்கணும். என்ன போலீஸ் தேடி வர்றதுக்கு முன்னால நானே போலீஸ் தேடி போலான் இருக்க முதலாளி. அவர முதலாளி காத்து மகிழ்ந்த கிளி.